We bring you greetings in the name of our Lord and Savior Jesus Christ. Today is a very special day in my life and that of my wife. Today is our 27th wedding anniversary. So when I was invited to go over here to give the word, I suggested to your pastor that I will speak on family life. ஆகவே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே பேசும்படியாக என்னை உங்கள் போதகர் அழைத்த போது நான் குடும்ப வாழ்க்கை குறித்து பேசுகிறேன் என்று நான் கேட்டுக்கொண்டேன். Then he asked me on family life what I had in mind to speak on. குடும்ப வாழ்க்கை குறித்து நீங்கள் பேச போகிறீர்களே, உங்களுடைய மனதில் என்ன வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். I said I would speak to them how to have a successful family life as couples. Maybe we could call it couples week. ஒரு தம்பதியர் வாரம் என்று நாம் சொல்லலாம். ஒரு தம்பதியராக வெற்றியான ஒரு குடும்ப வாழ்க்கை நடத்துவது எப்படி என்று சொல்லலாம். He very kindly thanked me, but he said, brother, most of our congregational members are not married yet. ஆனால் அவர் மிகுந்த கண்ணியத்தோடு சொன்னார், எங்களுடைய சபையாரிலே அநேகர் திருமணமாக ஆகாதவர்கள் என்று சொன்னார். And he put the figure as 75% to 80% of this congregation, they are young people. 75 முதல் 80% இந்த சபையிலே இளைஞராய் இருக்கிறார்கள் என்று சொன்னார். Then I said I have no problem, then I would talk to them how to find a life partner. ஆகவே நான் சொன்னேன், எனக்கு அதிலே பிரச்சனை இல்லை, வாழ்க்கை துணையை தெரிந்து கொள்வது எப்படி என்று நான் பேசுகிறேன் என்று சொன்னேன். So without keeping you too long in suspense, I would like to tell you that my topic this morning is to how to find your life partner. ஆகவே உங்களை அதிக நேரம் இருட்டில் வைத்து விடாதபடி எப்படி வாழ்க்கை துணையை தெரிந்து கொள்வது என்ற ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கிறேன். I thank God for my life partner every day and very especially today as we complete 27 years together. என்னுடைய வாழ்க்கை துணைக்காக நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதிக்கிறேன். அதில் குறிப்பாக என்னுடைய திருமண வாழ்க்கையின் 27ஆம் ஆண்டு நிறைவேறுகிற இந்த நாளிலும் நான் ஆண்டவரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். Two women have shaped my life very largely. மிக பிரதானமாக என்னுடைய வாழ்க்கையை உருவாக்கினவர்கள் இரண்டு பெண்கள். The one who shaped my life before marriage was my mother. என்னுடைய திருமணத்திற்கு முன்பு என் வாழ்க்கையை உருவாக்கியவர்கள் என்னுடைய தாயார். And the one who obviously has been shaping my life after marriage is my wife. திருமணத்திற்கு பிறகு என் வாழ்க்கையை இப்பொழுது உருவாக்கி கொண்டிருப்பவர்கள் சொல்லாமலே என்னுடைய மனைவி. Now I am privileged to have a third woman, that is my daughter. She is also shaping me. இப்பொழுது என்னுடைய மூன்றாவது பெண், அதாவது என்னுடைய மகள் இருக்கிறாள், அவளும் என்னை உருவாக்குகிறாள். And our daughter Evangeline, her name is Poppy, but she is Evangeline. அவளுடைய செல்ல பேர் பாப்பி, ஆனால் அவளுடைய பேர் Evangeline. And with her extra counseling training, I am under constant counseling. அவள் இந்த ஆலோசனை பயிற்சி எடுத்திருப்பதனால எனக்கு எப்பொழுதுமே ஆலோசனை சொல்லிக் கொண்டிருக்கிறார். So 25 or 27 years of married life, 27 ஆண்டு திருமண ஆண்டுகள், and several long years of ministry to young people, अनेक ஆண்டுகள் இளைஞர் மத்தியில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். Both in pulpit preaching and personal counseling, பிரசங்க மேடையிலிருந்தும் தனிப்பட்ட முறையில் ஆலோசனை சொல்லி வருகிறேன். I believe this morning under God I am qualified enough to tell my young people who are sitting before me how you can find your life partner. ஆகவே இந்த காலையில் எனக்குன்பாய் இருக்கிற இளைய தலைமுறையினரே, உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையிலே எப்படி ஒரு வாழ்க்கை துணையை தெரிந்து கொள்ள முடியும் என்பதற்கான ஆலோசனை கொடுப்பதற்கு தேவனுடைய கிருபையினாலே அவர் எனக்கு தந்த அனுபவத்தின் அடிப்படையிலே நான் இதை சொல்வதற்கு எனக்கு தகுதி இருக்குன்னு நினைக்கிறேன். So gather and keep these points very carefully, and as you go out of this service, get that person quickly. ஆகவே சொல்லப்படுகிற குறிப்புகளை கவனமாய் நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆராதனை விட்டு வெளியே சென்றவுடனே அந்த நபர் யார் என்று பிடித்துக் கொள்ளுங்கள். Wish you all the best in your time. நல்ல நன்மையானவைகள் நடக்கட்டும். You can change your profession. உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய வேலையை மாற்றிக் கொள்ளலாம். You can change your place of work. உங்களுடைய வேலை ஸ்தலத்தை மாற்றிக் கொள்ளலாம். You can change your pastimes. உங்களுடைய பொழுதுபோக்கு நேரத்தை மாற்றிக் கொள்ளலாம். You can change your properties by selling or buying. உங்களுடைய சொத்துக்களை விற்றோ வாங்கியோ மாற்றிக் கொள்ளலாம். You can change your programs or projects. உங்கள் நிகழ்ச்சிகளை திட்டங்களை மாற்றிக் கொள்ளலாம். But you cannot change your life partner. ஆனால் உங்கள் வாழ்க்கை துணையை மாற்றுவது இயலாத காரியம். So that's extremely a serious matter. ஆகவே இது மிக மிக முக்கியமான ஒரு பாடம். Man has to make two great choices in his life. மனிதன் தன் வாழ்க்கையிலே இரண்டு மிக முக்கியமான தேர்ந்தெடுப்புகளை செய்ய வேண்டும். He has to choose Christ for eternal life. நித்திய வாழ்க்கைக்காக கிறிஸ்துவை தெரிந்து கொள்ள வேண்டும். And he has to choose a companion for his earthly life. இந்த உலக வாழ்க்கைக்காக ஒரு துணையை அவன் தெரிந்து கொள்ள வேண்டும். Because I say that these choices are very serious, you don't need to get alarmed. நான் இந்த தெரிந்தெடுப்பு மிக முக்கியமானது என்று நான் சொன்னவுடனே நீங்கள் அதிர்ச்சி அடைய வேண்டாம். I want to encourage you at the very outset of this message that God is the matchmaker. நான் உங்களுக்கு இந்த செய்தியின் துவக்கத்தில் தானே நான் சொல்ல விரும்புகிறது என்னவென்றால், தேவன் தான் ஜோடி சேர்க்கிறவர். God is more interested to get you a suitable life partner than you are interested to find a suitable life partner. உங்கள் வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு துணையை தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் எவ்வளவு கருசனையா இருக்கிறீர்களோ அதைவிட தேவன் அதை தருவதற்கு அக்கறையுள்ளவராய் இருக்கிறார். How do I say that? நான் எப்படி அதை சொல்கிறேன்? It was God who initiated the marriage project for Adam. இந்த ஆதாமுக்கு இந்த திருமணத்தின் திட்டத்தை செய்து துவக்கிக் கொடுத்தவரே தேவன்தான். Adam never asked God to find him a bride. ஆதாம் தேவனை பார்த்து எனக்கு ஒரு வாழ்க்கை துணை தர வேண்டும் என்று கேட்கவில்லை. It was a total self initiation by God to find a suitable life companion for Adam. ஆதாமுக்காக ஏற்ற வாழ்க்கை துணையை தெரிந்தெடுத்து கொடுக்க வேண்டும் என்று தேவன் தாமே நினைத்தார், திட்டமிட்டார், செய்து முடித்தார். God was spending days with Adam, his first creation. தன் முதல் சிற்பியாக ஆதாமோடு நாட்களை செலவிட்டார். And God soon found that it was not good for man to be alone. அவன் தனிமையாய் இருப்பது நல்லது அல்ல என்று சீக்கிரமே கண்டுபிடித்து விட்டார். What does it mean? அதனுடைய அர்த்தம் என்ன? Normally when we read that text we look at it negatively. நாம் பொதுவாக அந்த வார்த்தையை வாசிக்கும்போது எதிர்மறையாய் சிந்திக்கிறோம். It is not good for man to be alone. மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல. What do we normally think about? உடனே நம்முடைய மனதில் எது வருகிறது? If you are not married you will be going after too many women. நீங்கள் திருமணமாகாத ஒரு ஆணா இருந்தால் அநேக பெண்களை பின்னால் தொடர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். So if you get married you are stuck and you will stick on to one person. திருமணமாகி விட்டால் காலில் கட்டு போட்டு விட்டது போல இருக்கும் என்று யோசிக்கிறீர்கள். Now that's not what that passage is talking about. அந்த வார்த்தை அதுவல்ல சொல்வது. It is not good for Adam to be alone. ஆதாம் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல. That doesn't mean that God thought that you fall into sin. நீ இப்படி தனியாய் இருந்தால் பாவத்தில் விழுந்து விடுவாய் என்று அவன் சொல்லவில்லை. There was no woman on the face of the earth with whom Adam could commit sin. இப்படி பாவம் செய்யும்படியாக அவன் வாழ்ந்த அந்த நாளில் எந்த ஒரு பெண்ணும் இந்த பூமியிலே வாழவில்லை. So that statement is more of a positive suggestion. ஆகவே அந்த குறிப்பிட்ட ஒரு வார்த்தை சாதகமான ஒன்றை செய்வதாக சொல்கிறது. If you have brought your Bibles, please turn with me to the first book, that is Genesis. We look at chapter 2 and read verse 18. வேதாகமம் நீங்கள் கொண்டு வந்திருப்பீர்களானால் வேதத்தின் முதல் புத்தகமாகிய ஆதியாகமம் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பாருங்கள். I will read all the scripture verses for you. இந்த வசனங்களை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். And the Lord God said, it is not good that man should be alone. பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல. I will make him a helper comparable to him. ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். So the basic purpose for which God wanted Adam to have a bride was that he would have a life companion, a life partner. ஆதாமுக்கு என்று ஒரு துணையை தேவன் தெரிந்து கொடுக்க விரும்புவதனுடைய பிரதான நோக்கமே அவனுக்கு ஒரு துணை இருக்க வேண்டும், உதவியால் இருக்க வேண்டும் என்பதற்காக. This is the most important and the most fundamental knowledge and understanding that each Christian young man and young woman should have when he or she thinks about marriage. ஒவ்வொரு கிறிஸ்தவ வாலிபனும் வாலிப பெண்ணும் தன்னுடைய திருமணத்தை குறித்து நினைக்க தொடங்கும் போதே இந்த ஒரு அடிப்படை அறிவு அவர்களுக்கு இருக்க வேண்டியது அவசியம். God is interested in my marriage. தேவன் என் திருமணத்தில் அக்கறை உள்ளவர். God is interested in finding for me a suitable life partner. என் வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு துணையை தெரிந்தெடுப்பதற்கு தேவன் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். I have my desires all right, but primarily God is interested in this particular aspect of my life. எனக்கு விருப்பம் இருக்கிறது, ஆனால் அதைவிட தேவன் இந்த வாழ்க்கை பகுதியிலே மிகுந்த அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். Abraham had understood it perfectly well. ஆபிரகாம் இதை சிறப்பாய் அறிந்து கொண்டார். If you turn with me the book of Genesis again and chapter 24. ஆதியாகமம் புத்தகம் 24ஆம் அத்தியாயத்தில் here we find Abraham setting out to find a bride for his son Isaac. தன் குமாரனாகிய ஈசாக்குக்கு ஏற்ற ஒரு பெண்ணை தெரிந்தெடுக்கும்படியாக ஆபிரகாம் வாஞ்சியாயிருந்தார். And he uses his servant for that mission. இந்த பணியை செய்வதற்காக தன்னுடைய பணியாளரை அங்கே தெரிந்தெடுத்தார். See with what words he released his servant into his motherland. அவனுடைய சொந்த தேசத்திற்கு அவனை அனுப்பும்போது என்ன வார்த்தைகளை சொல்லி அனுப்பினான் பாருங்க. Look at the seventh word. This is so encouraging. This was so encouraging to me when I was meditating that passage in that context. அந்த குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் இந்த வசனத்தை நான் தியானிக்கும்போது அந்த வார்த்தை எனக்கு மிகுந்த உற்சாகமாய் இருந்தது. The Lord God of heaven who took me from my father's house and from the land of my kindred, and who spoke to me and swore to me, saying, to your descendants I gave this land. He will send his angel before you and you shall take a wife for my son from there. என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலிருந்து அழைத்து வந்தவரும் இந்த சந்ததிக்கு உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் எனக்கு சொல்லி ஆணையிட்டோருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர் நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். You see the threefold confidence of Abraham when he was making this statement. இந்த ஒரு வார்த்தையை சொல்லும்போது ஆபிரகாமுக்குள்ளே மூன்று வகையான ஒரு நம்பிக்கை உறுதிப்பாடு இருக்கிறது. He's talking about finding a partner for his son. தன்னுடைய குமாரனுக்கு ஏற்ற ஒரு பெண்ணை தெரிந்தெடுக்க நினைக்கிறார். And how does he begin that? அதை எப்படி தொடங்குகிறார்? The Lord God of heaven, he is going to perform that for me. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்கிறார். He is a creator God. அது அவர் சிருஷ்டிகர்த்தராகிய தேவன். He says the entire purpose this program has to come under the sovereign will and power of God. இது முழு திட்டம், இந்த முழு நிகழ்ச்சி தெரிந்தெடுப்பு எல்லாமே தேவனுடைய அநாதி அதிகாரத்துக்கு உட்பட்ட ஒன்று. So when he was talking about the marriage for his son, he acknowledged the sovereignty, the supremacy and the almighty power of God. ஆகவே தன்னுடைய குமாரனுடைய திருமணம் என்று நினைத்தபோதே தேவனுடைய ஆளுகை தன்மை, சர்வ அதிகாரம், அவரே எல்லாவற்றுக்கும் பொறுப்பாய் இருக்கிறார் என்று அவன் உணர்ந்து கொண்டான். In other words, he recognized the super control of God in the whole matter. இந்த காரியத்தில் தேவனுடைய முழு கட்டுப்பாட்டையும் அவன் அறிந்திருந்தான். The Lord God of heaven and earth. வானத்திற்கும் பூமிக்கும் தேவனாகிய கர்த்தர். Then he says, the Lord who chose me and who promised unto me. என்னை தெரிந்தெடுத்தவரும் அழைத்து வந்தவரும் கொடுக்கிறவரும். First he talked about the creator God and now he talks about the covenant God. முதலாவதாக சிருஷ்டிகர்த்தராகிய தேவனை குறித்து சொல்கிறார், இப்பொழுதோ உடன்படிக்கை பண்ணுகிற தேவனை குறித்து. He is not only an all powerful God. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். But he is also a very personal God. அதே நேரத்தில் அவர் தனிப்பட்ட முறையிலும் தேவனாயிருக்கிறார். He has made a covenant with me. அவர் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். He has made a promise unto me. எனக்கு ஒரு வாக்கு பண்ணி இருக்கிறார். So finding a suitable bride for my wife is a part and parcel of fulfillment of that plan. ஆகவே என்னுடைய வாழ்க்கைக்கு என்னுடைய குமாரனுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு பெண்ணை தெரிந்தெடுப்பது தேவனுடைய ஒரு உடன்படிக்கை, அது எனக்கு செய்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தம். I am not just a sinner, I am not just a man or a woman created by God. நான் ஒரு பாவி, தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு மனிதன் என்று சாதாரணமாய் நான் எண்ணுவதில்லை. I am a blood washed child of God. நான் தேவனுடைய ஆண்டவராகிய இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட தேவனுடைய பிள்ளை. I am a member of the new covenant. நான் புதிய உடன்படிக்கையின் ஒரு பிரஜை. I have established an eternal relationship with God. என் தேவனோடு நித்தியமான உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறேன். So he who chose me and he who promised me, he is going to involve himself in this affair. என்னை தெரிந்தெடுத்தவர், எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறவர் இந்த காரியத்தை நடத்தி காட்டுவார். And thirdly he says, மூன்றாவதாக சொல்கிறார், he will send his angel before you. அவர் தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். Abraham was sending his own servant. ஆபிரகாம் தன் பணிவிடையாளை அனுப்பினார். He was sending his assistant. தன்னுடைய உதவியாளை அனுப்பினார். And now he says somebody else goes beyond that. ஆனால் அதற்கு முன்னால் ஒருவர் போகிறாராம். I am sending you. நான் உன்னை அனுப்புகிறேன். But my God will send his angel before you. ஆனால் என் தேவன் தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். He is not only a creator God. அவர் சிருஷ்டிகர்த்தராகிய தேவன் மட்டுமல்ல. He is not only a covenant God. அவர் உடன்படிக்கையின் தேவன் மட்டுமல்ல. But he is a God who cares. He is a caring God. அவர் கவலைப்படுகிற கருணை உள்ள விசாரிக்கிற தேவன். He is a God who guides us. அவர் நம்மை நடத்துகிறவர். He is a God who personally leads us and he personally helps us and he provides for us. அவர் தனிப்பட்ட முறையிலே நம்மை வழிநடத்துகிறவர், நமக்கு உதவி செய்கிறவர், நம்மை விசாரிக்கிறவர். Dear young person, அருமையான வாலிப ஸ்நேகிதனே, dear young man, அருமையான வாலிப நண்பனே, dear young woman, அருமையான வாலிப சகோதரியே, have this family founded and fixed in your heart this morning. இந்த காலையில இந்த ஒரு நம்பிக்கை உறுதிப்பாடு உங்களுடைய உள்ளத்தில் அதிகமாக இருப்பதாக. Creator God is interested in you. சிருஷ்டிகர்த்தராகிய தேவன் உன்னில் கவலையாய் இருக்கிறார். The covenant God is concerned about you. உடன்படிக்கை பண்ணின தேவன் உங்களை கருணையாய் இருக்கிறார். The caring God is committed to help you. உங்களுக்கு உதவி செய்யும்படியாக தன்னை அர்ப்பணித்திருக்கிற தேவன் உங்களை விசாரிக்கிறவர். Therefore, ஆகையால் committing your matrimonial matter totally to God in prayer is your step number 1. ஆகவே உங்களுடைய திருமணத்துக்கு அடுத்த எந்த காரியத்தை ஜெபத்தில் ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டியது உங்கள் முதல் கடமை. Now this is what my spiritual leaders, my mentors taught me when I began my Christian life in 1962. 1962 ஆம் ஆண்டு என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை துவங்கின போது என்னை ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்தி சென்ற தலைவர்கள் எனக்கு இந்த ஆலோசனை கொடுத்தார்கள். That was the first year of my college. நான் அப்பொழுது கல்லூரியிலே முதல் ஆண்டு படித்துக் கொண்டிருந்தேன். Hardly I have done 2 or 3 months in the college. நான் கல்லூரியில் சேர்ந்து 2 அல்லது 3 மாதங்கள் தான் ஆயிருக்கும். Before I got spoiled by the world, the Lord graciously saved saved me. இந்த உலகத்தால் கரைப்படுவதற்கு முன்னதாகவே தேவன் கிருபையாய் என்னை ரட்சித்தார். And my mentors, among the other things they taught me while they discipled me, they taught me to regularly pray for my partner. என்னுடைய சீஷத்துவ வாழ்க்கையிலே என்னை வழிநடத்தி சென்ற ஆவிக்குரிய தலைவர்கள் மற்ற अनेक காரியங்களை கற்றுக் கொடுத்தார்கள். அதோடு கூட என்னுடைய வாழ்க்கை துணைக்காக நான் அப்பொழுதே ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். For a 16-year-old young man in 1962 to begin to pray for a life partner looked too early and too much. 1962 ஆண்டு அப்பொழுது எனக்கு 16 வயது தான். அந்த வயதில் இப்படி ஒரு வாழ்க்கை துணைக்காய் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னது கொஞ்சம் அதிகமாய் தெரிந்தது. I didn't understand what they said, but I accepted what they said because we believed in spiritual leadership and discipleship. And since then I had been praying. I didn't regret when the proposal came to me in 1970. சீஷத்துவ பாதையிலே நாம் நம்மை ஆவிக்குரிய தலைவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற ஒரு தத்துவம் உண்டு. அந்த தத்துவத்தின் அடிப்படையிலே அவர்கள் சொன்ன இந்த ஒரு காரியம் எனக்கு விளங்காதிருந்தாலும் அந்த 16 வயதில் 1962 ஆண்டு ஆண்டவருக்கு என்னுடைய காரியத்தை இந்த வாழ்க்கை துணைக்காய் ஜெபிக்க ஆரம்பித்தேன். 70 ஆண்டு நான் அதை சந்தித்த போது எனக்கு கடினமா இல்லை. So 8 years I was regularly praying for my partner. So when the proposal came, I did not take even 8 hours to discuss and think over. I took just about 8 minutes to say yes. 8 ஆண்டுகள் என்னுடைய வாழ்க்கை துணைக்காய் நான் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே வந்தபடியினாலே 8 ஆண்டு கழித்து என்னுடைய வாழ்க்கை துணை இன்னார் என்று எனக்கு சொல்லப்பட்ட போது அதை குறித்து தீர்மானிப்பதற்காக 8 மணி நேரம் அல்ல 8 நிமிடம் தான் ஆயிற்று. Anxiety disturbs our prayer posture. நம்முடைய உள்ளத்தில் ஒரு படபடப்பு இருக்குமானால் ஜெபம் என்பது ஏறெடுக்க முடியாது. In anxiety you will speak all kinds of things. நம்முடைய உள்ளத்தில் ஒரு படபடப்பும் பரபரப்பும் இருந்தால் எல்லாம் நாம் சொல்லிக் கொண்டிருப்போம். We'll think something. ஒன்றை ஏதோ சிந்திப்போம். And we'll pray something else. ஆனால் வேறொன்றை சொல்லி ஜெபிப்போம். And we'll do something totally different. ஆனால் ஜெபித்தற்கு முற்றிலும் மாறான ஒன்றை செய்து கொண்டிருப்போம். So anxiety will totally disturb the picture. ஆகவே கவலை படபடப்பு என்பது நம்முடைய சூழ்நிலையை வரைபடத்தை கரைப்படுத்தி விடும். During my college days I was least bothered about the girl who I was going to marry. நான் கல்லூரி வாழ்க்கையிலே படித்துக் கொண்டிருக்கும்போது எந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்வேன் என்று எனக்கு கவலையே கிடையாது. I was a rank student. நான் முதல் வகுப்பு மாணவனாய் படித்தேன். My main concern was to keep my top rank, not only in the class but also in all the subjects. நான் என்னுடைய வகுப்பில் முதல் மாணவனாய் இருப்பது மட்டுமல்ல எல்லா பாடத்திலும் முதல் வகுப்பு மாணவனாய் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கவலை படிப்பு நாட்கள். So during those 8 days I didn't have time to make love. ஆகவே அந்த ஆண்டுகளிலே நான் காதல் கொள்வதற்காக நேரமே இல்லை. So that's the time I think one cine film came, you know, Kadaliki Neramele. So that was very, very appropriate to me. மிக வேடிக்கையாக இருந்தது. அந்த நாட்களில் ஒரு சினிமா வந்தது Kadaliki Neramele என்று. அது உண்மையாகவே நேரமில்லை. That was the time for me to study, not to be going after girls. ஏனென்றால் கல்லூரி நாட்கள் படிப்பின் நாட்கள் பெண்ணின் பின்னால் அலைந்து திரிகிற நாட்கள் அல்ல. But I knew that I should commit that marriage to the Lord and I was regularly committing it to God. ஆனால் எனக்கு நன்றாக தெரியும் என்னுடைய வாழ்க்கை துணைக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் கிரமமாய் நான் ஜெபித்து வந்திருக்கிறேன். Abraham's concern and initiation to find a bride for his son Isaac is a beautiful picture and portrait of God's desire and concern to find a suitable life partner for us. நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்ற துணையை தெரிந்து கொள்கிற இந்த ஒரு காரியத்தில் மிக நேர்த்தியான ஒரு வரைபடம் தான் ஆபிரகாம் தன் குமாரனாகி ஈசாக்குக்காக பெண் தேடும்படியாக எடுத்த முயற்சிகள். Marriage, even though it is for earthly life, it is not purely an earthly affair. இந்த திருமணம் என்பது இந்த பூமிக்கடுத்த வாழ்க்கை என்ற ஒரு பகுதி என்றாலும் இது முற்றிலுமாக பூமிக்கடுத்த வாழ்க்கை என்று சொல்லிவிட முடியாது. Turn with me to 1 Peter chapter 3. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம். And look with me verse 7. 7ஆம் வசனம். All these are key texts. I would like you to note them down and review them when you get back. இந்த குறிப்பு வசனங்கள் எல்லாம் மிக முக்கியமான திறவுகோல் வசனம் போன்றவைகள். குறித்து வைத்து நீங்கள் பின்னாக சிந்தித்துக் கொள்ளுங்கள். 1 Peter 3rd chapter and 7th verse. 1 பேதுரு 3:7. Likewise you husbands dwell with them with understanding, giving honor to the wife as to the weaker vessel, and as being heirs together of the grace of life. புருஷர்களே மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவளுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்ளுவானபடியால். Please underline that phrase, being heirs together of the grace of life. நித்திய ஜீவனாகிய கிருபையை உங்களுடனே கூட சுதந்தரித்துக் கொள்கிறவர்கள். You know, in eternity there is no giving in marriage, there is no taking. Husband and wife relationship, the way that we have understood it, does not continue the other side of eternity. நித்திய ராஜ்யத்தில் இக்கரைக்கு நாம் கடந்து நித்தியத்திற்கு நாம் செல்லும்போது அங்கே பெண் கொடுத்தலும் பெண் எடுத்தலும் கிடையாது. இந்த பூமிக்கடுத்த வாழ்க்கையிலே கணவன் மனைவி என்ற உறவு சொல்கிறோமே அதை போன்ற உறவு அங்கே இருக்கும் என்று சொல்ல முடியாது. But on the earth, the eternal life as we live it out under the hand of God, We are partners or heirs together in the grace of life. தேவனுடைய ஆளுகையின் கரத்தின் கீழே இந்த பூமியிலே கணவன் மனைவியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அந்த நித்திய ஜீவனுக்கு உடன் சுதந்திரராய் இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். With this background, now let's see how we go about with this hunt. இந்த தேர்ந்தெடுக்கிற பணியை நாம் எப்படி செய்ய போகிறோம் என்பதை இந்த பின்னணியின் அடிப்படையில் சிந்தித்து பார்க்க வேண்டும். Now I am laying foundation over foundation, one layer over the other layer, and build the edifice. நான் அஸ்திபாரத்தின் மேல் அஸ்திபாரம் ஒவ்வொரு வரியாக போட்டு இந்த மேற்கட்டடத்தை உங்களுக்கு நான் கட்ட விரும்புகிறேன். In your regular life, stay sensitive to the ways by which God orders circumstances in your life. உங்கள் வாழ்க்கையிலே அன்றாடம் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது தேவன் சூழ்நிலைகளை எவ்விதமாக ஒழுங்கு செய்து தருகிறார் என்பதை நீங்கள் கவனித்து உன்னிப்பாய் பார்த்து கொண்டே வாருங்கள். If you miss God's will and guidance and direction in smaller matters of life, don't expect a miracle to happen when you come to a crisis of a major decision. வாழ்க்கையிலே மிக சாதாரணமான ஒரு காரியம் என்று சொன்னாலும் கூட அந்த ஒரு காரியத்திற்காக தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய விருப்பம் என்ன, தேவனுடைய திட்டம் என்ன என்று உன்னித்து கவனிக்க நீங்கள் தவறுவீர்களானால் பின்னதாக வாழ்க்கையிலே மிக பெரிதான பிரச்சனை போன்ற ஒரு காரியம் வரும்போது தேவ சித்தத்தை கண்டுபிடிப்பது, தேவன் என்ன விரும்புகிறார் என்று அறிந்து கொள்வது மிக கடினம். If you don't pass in minors, you will fail in majors. நீங்கள் எளிய காரியத்தில் தோல்வி அடைந்து விட்டால் பெரிய காரியத்தில் தோல்வி என்பது நிச்சயம். How do we understand it in the entire aspect of marriage? இந்த திருமணம் என்று சொல்கிற இந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஒரு சத்தியம் எப்படி பொருந்தும்? I will illustrate it with my example, then you will understand it. என்னுடைய எடுத்துக்காட்டு ஒன்றை நான் சொல்கிறேன், நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள். I passed bachelor's degree in engineering with a very good first class in the year 1968. நான் 1962 ஆம் ஆண்டு என்னுடைய இன்ஜினியரிங் 1968 ஆம் ஆண்டு நான் என் இன்ஜினியரிங் படிப்பை நான் தேர்ச்சி பெற்றேன். With a good first class. என்னுடைய முதல் தேர்ச்சி அந்த வகுப்பு முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றேன். And those days we used to get employment in the final year itself. பொதுவாக அந்த நாட்களிலே இறுதி ஆண்டு படிக்கும் போதே வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். It was a 5-year course. 5 ஆண்டு அந்த சமயங்களில் படிக்க வேண்டும். So before we sat for the final exam, we had appointment order. நாங்கள் இறுதி தேர்வு எழுதுவதற்கு முன்னதாகவே எங்களுக்கு வேலை கொடுக்கப்படும். Engineers were very scarce those days. அந்த நாட்களில் இன்ஜினியர்கள் கிடைப்பது அரிது. But I wanted to enjoy student life for another few years. ஆனால் நான் இன்னும் 2 ஆண்டு நான் மாணவராய் இருந்து படிக்க விரும்பினேன். So against the desire of my parents. ஆகவே பெற்றோருடைய விருப்பத்திற்கு மாறாக. Because they wanted me to get settled in a job as quickly as possible to improve the economical condition of the family. குடும்பத்தினுடைய பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்காக நான் அதிகமாக வேலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். But however, I wanted to be a student for 2 more years. ஆனால் என்னுடைய விருப்பம் இன்னும் 2 ஆண்டு படிக்க வேண்டும். So I applied to 3 important postgraduate institutions in India. ஆகவே இந்திய தேசத்திலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான 3 கல்லூரிகளிலே என்னுடைய முதுநிலை பட்டத்திற்காக நான் மனு செய்தேன். One, Indian Institute of Science in Bangalore, one of its kind in whole of India. இந்திய தேசத்திலேயே ஒரே ஒரு நிறுவனம் தான் Indian Institute of Science என்பது, அது பெங்களூரில் இருக்கிறது. And next to Indian Institute of Technology in Madras, aided by the German government. ஜெர்மன் அரசாங்கத்தினால் நடத்தப்பட்டு வருகிற உதவி செய்யப்பட்டு வருகிற Indian Institute of Technology என்பது சென்னையில் இருக்கிறது. And the third, the top engineering college of the then Madras University, there is the College of Engineering in Gindi. அது அடுத்தபடியாக சென்னை மாநிலத்திலேயே மிக பிரதானமாக இருந்த ஒரு யுனிவர்சிட்டி அதுதான் அந்த கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ். I don't want to go into the details, but I want to tell you I was selected for all the 3 colleges. நான் இதை இன்னும் விளக்கமாய் சொல்ல விரும்பவில்லை, ஆனால் தேவனுடைய கிருபையினாலே இந்த 3 நிறுவனத்திலும் எனக்கு தேர்ச்சி கிடைத்தது. Each college they had selected 6 candidates, and of the 6 candidates I stood first in all the 3. ஒவ்வொரு கல்லூரியிலும் 6 பேர் தான் தேர்ந்தெடுத்தார்கள், அந்த 6 லே நான் தான் முதலாவது 3 கல்லூரியிலும். So I had 3 seats before me. ஆகவே எனக்கு முன்பாக 3 இடத்தில் இடம் இருக்கிறது. I had the habit of doing the will of God rather than the work of God. நான் தேவனுடைய வேலை செய்வதை காட்டும் தேவ சித்தம் செய்வதுதான் எனக்கு பிரியம். That was how I was taught during my early discipling. சீடத்துவ பாதையில் நான் அதை கற்றுக் கொடுக்கப்பட்டேன். Now I had 3 seats before me. எனக்கு முன்பாக 3 இடங்கள் இருக்கிறது. Somebody said go to Bangalore. ஒருவர் சொன்னார் பெங்களூருக்கு போ. Good climate. நல்ல சீதோஷ்ண நிலை. Garden city of India. இந்திய தேசத்திலே தோட்ட நகரம் என்று சொல்வார்கள். And that is a singularly outstanding institute in the whole of this nation. இந்த தேசத்திலே தலைசிறந்த ஒரு நிறுவனம் IIT. Another person said go to IIT Madras. இன்னொரு சொன்னார் IIT சென்னை பட்டணத்தில் செல். If you are studying in IIT, IIT படித்தால் you will have campus interview when you are in your second year. Big companies will come and interview you in the campus itself. இரண்டாவது ஆண்டு படிக்கும் போதே அநேக தொழில் நிறுவனங்கள் வந்து வேலை வாய்ப்புகளை குறித்து நேர்முக தேர்வு நடத்துவார்கள் என்று சொன்னார். And another person said, no, 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 don't go to IIT Madras because if you go to IIT Madras, you will have to compulsorily learn German. நீங்க ஐஐடிக்கு போக வேண்டாம், போனால் எங்க கண்டிப்பா ஜெர்மன் மொழி படிக்க சொல்வார்கள் என்று சொன்னார். One paper you have to write German. ஒரு பாடம் ஜெர்மனி மொழி. Pass or fail doesn't matter, but you should attend. அது பாஸ் ஆகறமோ ஃபெயில் ஆகறமோ அது பிரச்சனை இல்லை, ஆனால் படிக்க வேண்டும் என்று சொன்னார். Another person said, go to Guind Engineering College, that is the oldest institution. இன்னொருத்தர் கிண்டி இன்ஜினியரிங் கல்லூரிக்கு செல்ல வேண்டும், அதுதான் பழமையான நிறுவனம் என்று சொன்னார். I was really confused as anybody would be confused before buying a two wheeler, Hero Honda, Yamaha. Each person will say this is good, that is good, finally you are confused. எப்படி ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்குவதற்கு முன்னதாக இதை வாங்குவா அதை வாங்குவா என்று குழப்பத்தில் வருகிறோமோ அதேபோல எனக்கும் அந்த நேரத்தில் குழப்பம் இருந்தது. I was asking God, Lord, you could have given me one seat, why are you bothering me with three seats? ஆண்டவரே பார்த்தேன், ஆண்டவர் ஒரு சீட்டை கொடுத்து அதிலே போய் படிக்க சொல்லியிருந்தால் எவ்வளவு சுலபம், இப்பொழுது மூன்று இடத்திலும் இடம் கொடுத்து என்னை இப்படி குழப்பப்பட அடை செய்திருக்கு என்று கேட்டேன். That's exercise. அதுதான் ஒரு பயிற்சி. We learn things about finding God's will, but we should experience what it means to find God's will when you don't have a bad and good, but you have good, better and best. நல்லது கெட்டது என்று சொல்லி அதில் எது நல்லது என்று கண்டுபிடிப்பு சுலபம், ஆனால் நல்லது மேன்மையானது மிக மேன்மையானது என்று நல்ல தரமானவைகளிலே எது தேவ சித்தம் என்று கண்டுபிடிக்கிற இந்த பயிற்சி மிக அவசியமானது, அத்தியாவசியமானது. I removed all the bias and prejudices from my mind. என்னுடைய மனதிலே இதை குறித்து இருக்கிற கருத்துக்களை குறித்த வித்தியாசங்களை நான் நீக்கிவிட்டு I asked God to write legibly on my heart which institution I should go. ஆண்டவரே எந்த நிறுவனத்திற்கு நான் செல்ல வேண்டும் என்பதை என் இதயத்தில் தெளிவாக எழுதி தாரும் என்று கேட்டேன். I was coming from a village. நான் ஒரு கிராமத்தில் இருந்து வருகிறேன். So both Madras and Bangalore will look like California and New York for me. எனக்கு சென்னை பட்டணம் பெங்களூரும் கலிபோர்னியா நியூயார்க் போல தான் இருக்கும். Because both the cities I have never visited. ஏனென்றால் ரெண்டு பட்டணத்தை நான் இதற்கு முன்பு பார்த்ததே கிடையாது. I am one of the few good things which come from an obscure village called Nazareth. நாசரேத் என்று சொல்கிற ஒரு கிராமத்தில் இருந்து வரக்கூடிய நன்மையானதிலே ஒன்று நான். So for me these things make no difference. ஆகவே இது எனக்கு ஒரு பெரிய வித்தியாசமா இல்லை. So I pray to God. ஆகவே தேவனை பார்த்து ஜெபித்தேன். And God clearly guided me to choose M.Tech in IIT Madras. தேவன் தெளிவாக சென்னை பட்டணத்தில் இருக்கிற ஐஐடியில் படிக்கும்படியாக நடத்தினார். I joined there. நான் அங்கே சேர்ந்தேன். 1 year over. ஒரு ஆண்டு முடிந்தது. At the end of 1 year. ஒரு ஆண்டு முடிந்த உடனே my professor asked me to go to Bombay for a project in the coastal area. என்னுடைய விரிவுரையாளர் சொன்னார், நீ பம்பாய் நகரத்திற்கு போய் அந்த கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய சில கட்டிடம் கட்டுவதற்கான ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தார். And he also said if you want you can go to Tuticorin because Tuticorin also had a project of the harbor coming up. அப்பொழுது அவர் இன்னொன்றையும் சொன்னார், நீ தேவைப்பட்டால் தூத்துக்குடி கூட செல்லலாம், ஏனென்றால் புதிய துறைமுகம் அங்கே கட்டி கொண்டிருக்கிறார்கள் என்றார். Another confusion. இன்னொரு குழப்பம். Tuticorin or Bombay? தூத்துக்குடி போவதா பம்பாய்க்கு செல்வதா? Friends say, hey, Tuticorin any day you can go, you are from Nazareth, 1.5 hours bus journey to Tuticorin. Nazareth என்பது தூத்துக்குடியிலிருந்து 1.5 மணி தூரத்தில் இருக்கிறது, ஆகவே எந்த நேரம் வேண்டுமானால் தூத்துக்குடிக்கு போகலாம். Go to Bombay. ஆகவே நீ பம்பாய் செல் என்று நண்பர்கள் சொன்னார்கள். So I went into the woods of IIT. ஆகவே அந்த IITல இருக்கிற அந்த காட்டிற்குள்ளே நான் போனேன். I said, Lord, Bombay harbor or Tuticorin harbor? நான் ஆண்டவரை பார்த்து கேட்டேன், பம்பாயில் இருக்கிற துறைமுகத்தை பார்க்க சொல்லட்டுமா தூத்துக்குடி துறைமுகத்திற்கு போகட்டுமா என்று. And I had a clear guidance that I should take Tuticorin harbor. என்னுடைய இதயத்திலே ஒரு தெளிவான நடத்துதல் தூத்துக்குடிக்கு போக வேண்டும் என்று. I went to Tuticorin. தூத்துக்குடிக்கு தான் நான் போனேன். And I was appointed to work for 1 month in that project for my thesis under a very senior engineer in that harbor. அந்த துறைமுகத்தில் இருந்து ஒரு முதிர்ந்த ஒரு இன்ஜினியர் கீழே இருந்து நான் ஒரு மாதம் பயிற்சி எடுத்து என்னுடைய கண்டுபிடிப்புகளை எழுத வேண்டியது என்ற ஒரு திட்டம். To cut the story short, I married his wife's sister. நான் கதையை சுருக்கமாய் முடிப்பேனால் அந்த இன்ஜினியருடைய மனைவியினுடைய சகோதரியை தான் நான் திருமணம் செய்தேன். Don't ask all the other mechanisms in it. இது எப்படி ஆயிற்று என்ற மெக்கானிசம் எல்லாம் கேட்க வேண்டாம், ஆனால் சுலபமானது. If I had gone to Bangalore, ஒருவேளை பெங்களூர் சென்றிருந்தால் Tuticorin would have never got offered to me. தூத்துக்குடி என்ற துறைமுக பணி எனக்கு கிடைத்திருக்காது. If I had not gone to Tuticorin, தூத்துக்குடிக்கு நான் செல்லாதிருந்திருப்பேனானால் I would have never got my darling wife. என்னுடைய அருமை மனைவியை நான் திருமணம் செய்திருக்கவே மாட்டேன். I didn't go for a lunch with that chief engineer having his wife's sister in mind. நான் அந்த இன்ஜினியருடைய வீட்டிற்கு மதிய ஆகாரம் சாப்பிட அந்த இன்ஜினியருடைய மனைவியுடைய சகோதரியை மனதில் நினைத்துக்கொண்டு நான் போகவில்லை. I never knew that she had a sister. அவர்களுக்கு ஒரு தங்கை இருக்கிறாள் எனக்கு தெரியாது. அப்பொழுது she told about her family. அவர்கள் தங்கள் குடும்பத்தை குறித்து சொன்னார்கள். And I told about my family. என்னுடைய குடும்பத்தை குறித்து நான் அவளோடு சொல்லிக் கொண்டிருந்தேன். Anyway, that information I kept in think tank. ஆனால் அவர்கள் சொன்ன நினைவு காரியங்களை என் மனதில் வைத்திருந்தேன். We don't need to throw away in informations which might be helpful as a future date. பின்னால் வரமுக்கு உதவியாக இருக்கக்கூடிய சில அறிவு சார்ந்த குறிப்புகளை நாம் பின்னால் எறிந்துவிட வேண்டிய அவசியம் இல்லை. I am talking to young people, so old people don't get upset for what I speak. ஆகவே நான் இளைஞரோடு பேசுகிறவனால் முதிர்ந்தோர் கொஞ்சம் கருத்து வருத்தப்பட வேண்டாம். I am not talking to you, I am talking to young people. நான் இளைஞரோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். So they will understand my language and they will understand my postures this morning. நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகள் நான் செய்கிற சைகைகள் அவர்களுக்கு நன்றாகவே புரியும். So as you regularly follow the Lord in your mundane details of life, வாழ்க்கையிலே அன்றாட சாதாரண நிகழ்ச்சிகளில் ஆண்டவரை நெருக்கமாய் நாம் பின்பற்றிக் கொண்டு போகும்போது you will find that God very graciously and gracefully leading you into this most decision of your life. வாழ்க்கையிலே நீங்கள் எடுக்க வேண்டிய இந்த முக்கியமான தீர்மானத்துக்கு நேராக தேவன் தயவுள்ளவராய் கிருபையாய் நடத்திச் செல்வார். And there are four factors which the world normally considers in the choice of a life partner. பொதுவாக வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிற காரியத்தில் நான்கு முக்கியமான குறிப்புகளை இந்த உலகத்தார் சொல்வார்கள். Number 1, முதலாவது கலர் நிறம் மனம். Number 2, இரண்டாவது cash பணம். நம்பர் 3, மூன்றாவது caste குணம் இனம். நம்பர் 4, நான்காவது character குணம். 4 C's, நான்கு C. color முதலாவது மனம் நிறம். நம்பர் 2 cash இரண்டாவது பணம். Everybody is writing very fast. கண்டிப்பா எழுதி கொள்ள வேண்டியதுதானே. You write it, you know that. இதெல்லாம் சொல்லியே தெரியாது, ஏற்கனவே தெரிந்ததுதான். Thirdly caste மூன்றாவது இனம். And fourthly character நான்காவது குணம். I would like to not negate these four factors, but I would like to reverse or change the order of these factors. இந்த நான்கு காரியங்களையும் இல்லை என்று நான் ஒதுக்கி தள்ளாமல் இதனுடைய வரிசையை வித்தியாசப்படுத்த விரும்புகிறேன். I want to be biblical and practical. வேதத்தின்படியாக அதே நேரத்தில் நடைமுறையாக நாம் இருக்க வேண்டும். So my order would be like this. என்னுடைய வரிசை இப்படி இருக்கும். Number 1 character முதலாவது குணம். And number 2 color இரண்டாவது மனம் நிறம். Number 3 cash மூன்றாவது பணம். And number 4 caste நான்காவது இனம். Now I am going to get into each of these detail and that will form the remaining part of my message. இந்த நான்கை குறித்து நான் சுருக்கமாய் காரியங்களை சொல்லி இந்த மீதி பிரசங்கத்தை நான் முடிக்க விரும்புகிறேன். Number 1 character முதலாவது குணம். Character is shaped by 3 things. இந்த குணம் என்பது மூன்று காரியங்களினால் உருவாக்கப்படுகிறது. First of all, it is shaped by spiritual experiences. முதலாவது இந்த குணம் என்பது ஆவிக்குரிய அனுபவத்தினால் உருவாக்கப்படுகிறது. If you are a believer, நீ விசுவாசியாய் இருந்தால் you can never ever marry an unbeliever. ஒரு அவிசுவாசியான ஒரு பெண்ணை ஒரு ஆணை திருமணம் செய்ய கூடாது. Please understand me properly. மிக நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். You can marry only someone who is in the Lord. நீங்கள் விசுவாசியாய் இருப்பீர்களானால் கர்த்தருக்குட்பட்ட ஒருவரை தான் திருமணம் செய்ய வேண்டும். Follow God's perfect will. தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும். What is God's perfect will? தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்ன? His people should marry his people. அவருடைய ஜனங்கள் அவர் ஜனங்கள் அல்லாதவரை திருமணம் செய்ய கூடாது. That's God's perfect will. அதுதான் தேவனுடைய பரிபூர்ண சித்தம். But there are people sometimes believers marrying unbelievers and converting them after marriage. ஆனால் ஒரு சில சந்தர்ப்பங்களிலே விசுவாசியான ஒரு ஆண் ஒரு அவிசுவாசியான ஒரு பெண்ணை திருமணம் செய்து மாற்றி விடுகிறேன் என்று சொல்வார்கள். That is not God's perfect will, but that is God's permissive will. அது தேவனுடைய பரிபூரண சித்தம் அல்ல, அது தேவனுடைய அனுமதி சித்தம். God's permissive will is only the second best. தேவனுடைய அனுமதி சித்தம் என்பது உங்கள் வாழ்க்கைக்கு இரண்டாம் தரமானது என்று சொல்ல வேண்டும். None of us in our life should settle down and be satisfied with the second best. நம்மில் ஒருவராகிலும் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த மேன்மையான நிலையை விட்டுவிட்டு இரண்டாந்தரமான அனுமதி சித்தத்தில் வாழ சம்மதிக்க கூடாது. Even in the Old Testament, God figuratively taught his people, don't plow a field putting the ox and the donkey together in the same plow. பழைய ஏற்பாட்டில் கூட தேவன் இதை ஒரு வரைபடமான ஓமானமாக ஒரு கட்டளையின் மூலமாய் சொல்லியிருக்கிறார். நீ வயலை உழும்போது ஒரு ஏரிலே நீங்கள் மாட்டையும் கழுதையும் சேர்த்து உழக்கூடாது என்று சொல்கிறார். If you are not certain that the person that you are thinking about is a confirmed believer, don't ask for promises. நீங்கள் உங்களுக்கென்று சொல்லப்படுகிற அந்த ஒரு நபர் ஒரு உறுதியான விசுவாசி என்ற ஒரு நிச்சயம் உங்களுக்கு சொல்லப்படாவிட்டால் அதை குறித்து ஜெபிக்கவே வேண்டாம். Because if a person is emotionally interested in you, he or she will lavishly throw promises on you. ஒருவேளை அந்த ஒரு நபர் உங்கள் பேரிலே உணர்ச்சிபூர்வமான மிகுந்த ஈடுபாடு உள்ளவளாய் இருப்பார்களானால் நீங்கள் சொல்வதற்கெல்லாம் ஆமாம் ஆமாம் என்று வாக்கு சொல்வார். You ask that person to be baptized, he will say, for your sakes he would be able to baptize even 7 times if necessary. ஒருவேளை அந்த நபரை பார்த்து என்னை திருமணம் செய்வதற்காக ஞானஸ்நானம் எடுப்பீர்களா என்று சொன்னால் உனக்காக என்ன ஒருமுறை என்ன 7 முறை கூட ஞானஸ்நானம் எடுப்பேன் என்று சொல்வார். If a man like Jacob could work for 7 years to get a woman, young people these days can dip 7 times for getting somebody's hand. யாக்கோபு போன்ற ஒரு நபர் ஒரு பெண்ணுக்காக 7 ஆண்டுகள் கடின வேலை செய்யக்கூடுமானால் இன்றைக்கு இருக்கிற வாலிப சமுதாயம் ஒருமுறை என்ன 7 முறை முங்கி எந்திரிக்க ஆயத்தம்தான். A wife was once asked whether her husband had lived up to the promises he made before marriage. ஒரு பெண்ணை பார்த்து கேட்டார்கள் இவருடைய கணவர் திருமணத்திற்கு முன்பு சொன்ன வாக்குறுதிப்படி நடந்திருக்கிறாரா என்று. She said only one he has kept. சொன்னார் ஒரே ஒன்றை தான் காத்து கொண்டார்கள் என்று சொன்னார். What is that? என்ன? He told me before marriage that he was not good enough for me. சொன்னார் நான் உனக்கு எந்த விதத்திலும் சிறந்தவன் அல்ல என்று அவர் சொன்னார். அது அப்படியே இருக்கிறார். And when we talk about character, there is another thing which shapes character. குணம் என்பதை குறித்து சொல்லும்போது அதை உருவாக்குகிற இன்னொன்று உண்டு. Intellectual maturity. அது அறிவு சார்ந்த முதிர்ச்சி. Character depends upon intellectual development also. இந்த குணம் என்பது அறிவின் வளர்ச்சியின் அடிப்படையில் உண்டாகிறது. Education is not the primary factor, but education is a necessary aspect to look into. படிப்பு என்பது மிக பிரதானமான ஒரு தேவை என்று சொல்ல முடியாது, ஆனால் அந்த குணத்தை உருவாக்குவதிலே இந்த படிப்பு என்பது முக்கியமான ஒன்று. Because the training plays a very vital role in molding a person's behavior. ஒரு மனிதனுடைய குணத்தை உருவாக்குவதிலே அவனுடைய படிப்பு பயிற்சி என்பது பயனுள்ளது. And thirdly, under character, you also should think about the familial background. மூன்றாவதாக குணம் என்று சொல்லும்போது அந்த நபருடைய குடும்பத்தின் பின்னணி என்ன என்று பார்க்க வேண்டும். It is a very very important aspect and we should not ignore it. இது மிக மிக முக்கியமான ஒரு குறிப்பு, இதை நாம் கவனிக்காமல் விட முடியாது. I don't worry about the family, that boy is good, that girl is good. Now never go by such statements. எனக்கு அந்த குடும்பத்தை குறித்தெல்லாம் அக்கறை இல்லை, அந்த பையன் நல்லவன் அந்த பெண் நல்லவள் என்று சொல்வது பொருந்தாத ஒன்று. When I was a student in Karaikudi, நான் காரைக்குடியிலே ஒரு மாணவனாய் இருந்தபோது we did not have enough Bibles to be given to Hindu converts. இந்து குடும்ப இந்து மார்க்கத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற மாணவர்களுக்கு கொடுப்பதற்கான வேத புத்தகம் அதிகமாக இல்லை. Most of us in the prayer group we were coming from middle income group family. ஏனென்றால் அந்த ஜெபக்குழுவிலே மாணவர் ஜெபக்குழுவில் இருந்த அநேகர் ஒரு சராசரியான குடும்ப பின்னணியிலிருந்து வந்தவர்கள். So we didn't have enough money left to buy Bibles those days to give to Hindu converts. ஆகவே அந்த நாட்களில் இந்து குடும்பத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளுவர்களுக்கு கொடுப்பதற்கான வேத புத்தகம் இல்லை. So we were praying for it. ஆகவே அதற்காக ஜெபித்துக் கொண்டிருந்தோம். One of our prayer group members had come from Tanjavur. அந்த ஜெபக்குழுவிலே ஒரு மாணவன் தஞ்சாவூரிலிருந்து வருவார். So next week he brought a dozen Bibles. அடுத்த வாரம் அவர் அந்த வீட்டிற்கு போய் திரும்பி வரும்போது ஒரு 12 பைபிள் வாங்கி கொண்டு வந்தார். He said one family from Tanjavur has sent you these 12 Bibles. தஞ்சாவூரில் இருக்கிற ஒரு குடும்பத்தார் இந்த 12 பைபிளை வாங்கி உங்களுக்கு கொடுத்தார்கள் என்று சொன்னார். 1965 and all that, if somebody sends you 12 free Bibles, that was really something. 1965 ஆம் ஆண்டு இப்படிப்பட்ட ஒரு மாணவர் குழுவிற்காக ஒரு 12 பைபிள் ஒரு வாங்கி கொடுக்கிறார். அது மிக பெரிய ஒரு gift. So after the prayer meeting I began to encourage about that family with that boy. ஆகவே அந்த ஜெபம் முடிந்த பிறகு அந்த பைபிள் கொண்டு வந்த அந்த மாணவனை பார்த்து கேட்டேன், அந்த குடும்பம் யார் என்று விசாரித்தேன். To cut the story short, I never realized they would become my father-in-law and mother-in-law. ஆனால் அந்த சதையை சுருக்கமாய் முடிக்க வேண்டும்படியாக சொல்ல விரும்பும் என்னவென்றால் அந்த பைபிள் வாங்கி கொடுத்தவர் தான் என்னுடைய மாமனார் மாமியார். So I had this background in my mind. இதுவும் என்னுடைய மனதின் பின்னால் இருந்தது. A family which is interested to invest in purchasing Bibles for college students who are coming to Christ from Hinduism, there must be some good spirit in that family. இந்த குடும்பத்திலிருந்து வருகிற மாணவருக்கென்று வேதாகமத்தை வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தினர் மெய்யாகவே ஆவிக்குரிய காரியங்களில் தேவனுடைய ஊழியத்திலே அக்கறை உள்ளவர்கள் என்பதை உணர்ந்து கொண்டேன். These things and all we should take into account. இவைகளெல்லாம் நம்முடைய மனதிலே சிந்தனைக்கு இருக்க வேண்டியது அவசியம். I want to tell you dear young people, role models of parents play a vital role in molding the behavioral pattern of young people. இளைஞருடைய வாழ்க்கையின் குணங்களை உருவாக்குவதிலே பெற்றோருடைய முன்மாதிரியான நடக்கை வாழ்க்கை முறை ஒரு முக்கியமான ஒரு பங்கு. The family is known for drunkenness and divorce, Beware. ஒருவேளை நாம் அந்த ஒரு குறிப்பிட்ட நபருடைய குடும்பத்தினுடைய பின்னணியை பார்க்கும் போது குடிகாரராக விவாகரத்து நிறைந்த ஒரு குடும்பமாக இருக்குமானால் அந்த குடும்பத்தை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும். Patterns are very powerful. அந்த குடும்பம் காட்டுகிற மாதிரி அந்த பிள்ளைகளை மிக முக்கியமாய் பிரதிபலிக்கும். There is an inherent character and there is a learned behavior. உள்ளே இருந்து நாமாய் கற்றுக்கொள்கிற காரியம் உண்டு, மற்றவர்களை பார்த்து கற்றுக்கொள்கிற காரியம் உண்டு. So the learned behavior will lift up its ugly head in marriage. இவ்விதமாய் மற்றவர்களை பார்த்து கற்றுக்கொண்ட அந்த புத்தி இருக்கிறதே அது மிக கஷ்டமான சூழ்நிலையிலே அது தன்னுடைய தலையை உயர்த்தும். That much about character. குணத்தை குறித்து அவ்வளவு. And now we'll go to color. அடுத்து மனம், நிறம். That is physical compatibility. அது சரீரத்தினுடைய இணைப்பு. Can anyone tell me what Adam said the moment the bride was presented before him? ஆதாமுக்கு அவனுடைய வாழ்க்கை துணை கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட போது அவன் சொன்ன முதலாவது காரியம் என்னவென்றால், யார் சொல்ல முடியுமா? யாராவது யாராவது சொல்ல முடியுமா? அவளை பார்த்த உடனே அவன் என்ன சொன்னான்? He was referring to her physique. அவளுடைய சரீரத்தின் அமைப்பை தான் சொன்னான். And Adam said, ஆதாம் சொன்னது, this is now bone of my bones and flesh of my flesh. இவள் என் எலும்பில் எலும்பும் மாம்சத்தின் மாம்சமாய் இருக்கிறாள். So there is nothing wrong in looking at the bone and the flesh of a woman or a man. ஆகவே ஒரு ஆணை இல்லாவிட்டால் பெண்ணினுடைய எலும்பு அதே தோல் அத என்பதை பார்ப்பதிலே தவறில்லை. There is nothing wrong in desiring a person of good looks. ஒரு நல்ல தோற்றமுள்ள ஒரு நபரை விரும்புவதிலும் தவறில்லை. Even Jesus is interested to marry a lady even without one pimple. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட ஒருவேளை திருமணம் செய்ய வேண்டுமானால் ஒருவேளை ஒரு சின்ன பரு இல்லாத ஒரு நபரை தான் திருமணம் செய்ய விரும்பி இருப்பார். He is looking for a bride without pimples. Do you know that? உங்களுக்கு தெரியுமா? அவர் கரை திரை அற்ற ஒரு without pimples. He is looking for a bride without pimples. ஒருவேளை பரு இல்லாத ஒரு பெண்ணை தான் அவர் திருமணம் செய்ய ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார். Do you know that? உங்களுக்கு தெரியுமா? You don't know that? தெரியாதா உங்களுக்கு? இயேசு அவர் விரும்புகிறார். Turn with me to Ephesians 5 and look at verse 27. Ephesians 5:27. Ephesians 5:27. 5:27 Ephesians. That he might present to himself a glorious church, not having spot or wrinkle or any such thing, but that it should be holy and without blemish. கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல். No pimple. பரு இருக்க கூடாது. And no wrinkles. He doesn't want to marry an old woman. He doesn't want to have an old woman with a lot of wrinkles like Mother Teresa. தோல் சுருங்கின நபரும் அல்ல, வயதான நபரும் அல்ல. He wants a beautiful woman. அவர் பரிசுத்தமான. No pimple. எந்த ஒரு பரு இல்லாத. No wrinkle. சுருக்கம் இல்லாமல். And no such thing. இதை போன்ற ஒரு குறைவும் இல்லாத. So Jesus himself is desiring a bride of that sort. ஆண்டவர் இயேசு விரும்புகிற மணவாட்டி அப்படி தான் இருக்க வேண்டும். So there is nothing wrong for a person to desire a person of good looks. அப்படிப்பட்ட ஒரு தோற்றமுள்ள ஒரு நபரை விரும்புவதிலே தவறில்லை. So if you have a desire that you should have a beautiful girl or a handsome boy, don't condemn yourself. Congratulate yourself. You are a normal human being. நீங்கள் சராசரியான ஒரு நபராய் இருப்பதினால்தான் நல்ல அழகான பெண் வேண்டும், அழகான ஆண்மகன் வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். அதில் தவறேலும் இல்லை. நீங்கள் அப்படி நினைப்பது பாவம் என்று நினைக்க வேண்டாம். So if you are not looking for a good looking person, you are not normal, not even abnormal, you are subnormal. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வராமல் இருந்தால்தான் சந்தேகிக்க வேண்டும். It's perfectly normal that you look for a good looking person. நல்ல ஒரு தோற்றமுள்ள ஒரு நபரை தெரிந்தெடுப்பதில் விருப்பம் இருப்பது நல்லது, இயற்கையானது. But ஆனால் not merely good looks. வெறுமனே தோற்றத்தின் அடிப்படையில் இருக்க கூடாது. Not that alone be the priority. இது ஒன்றுதான் அழகா இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கம் தான் என்று இருக்க கூடாது. That's what we read in book of Proverbs chapter 31. நீதிமொழிகள் 31 இல் அதை நாம் வாசிக்கிறோம். 31:30. Charm is deceitful and beauty is vain. அழகு வஞ்சனை உள்ளது. But a woman who fears the Lord, she shall be praised. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். Who is saying that? யார் அதை சொல்வது? Assuming that This was written by Solomon. இதை சாலமோன் ஞானி எழுதினார் என்று நாம் கற்பனை செய்து கொண்டால், or any other wise man of his time. இல்லாவிட்டால் அவன் வாழ்ந்த காலத்தில் இருந்த ஞானியான ஒருவர் எழுதினது என்று எடுத்துக்கொண்டால், it was written by a man who knew what it meant to have a beautiful woman as his wife or beautiful women as his wives, and then he comes to the end. Beauty is skin deep. Something deeper than that is necessary. That is the end of his findings. ஒருவேளை தன்னுடைய வாழ்க்கையிலே அழகும் சௌந்தரியமான ஒரு பெண்ணை இல்லாவிட்டால் பல பெண்களை திருமணம் செய்த ஒரு நபர் சொல்கிறார், அழகு என்பது தோல் கனந்தான், அதற்கு கீழே ஒன்றுமே இல்லை, ஆகவே சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகு வீண் என்று அவர் ஆலோசனை எழுதுகிறார். When you talk about the physical appearance, there are three things you should look at. இந்த சரீர அமைப்பை குறித்து சொல்லும்போது மூன்று காரியங்கள் கவனிக்க வேண்டும். You must consider the height. உயரத்தை பார்க்க வேண்டும். If the bride is too short, or if she is taller than the groom, there will be problem. ஒருவேளை பெண் மிக குள்ளமாகவோ இல்லாவிட்டால் பையனை விட உயரமாகவோ இருந்தால் பிரச்சனை. And you should also consider the health. அதோடு கூட ஆரோக்கியம் என்பதை கவனிக்க வேண்டும். Don't marry a heart patient. இதய நோய் உள்ளவரை திருமணம் செய்ய கூடாது. It's not good for you or for him or her. ஒருவேளை உங்களுக்கும் நல்லதில்லை, அவருக்கும் நல்லதாய் இருக்காது. And don't take a kidney patient when you know that he or she is a kidney patient. ஒருவேளை கிட்னி நோய் உள்ள ஒரு நபரை நாம் திருமணம் செய்ய முயற்சிக்க கூடாது. Don't say I believe in healing. நான் சுகத்தை நம்புகிறேன், தெய்வீக சுகத்தில் நம்பிக்கை என்று நீங்கள் அதை சொல்ல கூடாது. Wonderful. You pray for her healing. You don't marry her. ஒருவேளை அவருக்கு சுகத்திற்காய் ஜெபியுங்கள், அவளை திருமணம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. And mental illness. அதேபோல மனநிலையில் கோளாறு உள்ளவர்கள். Some people are depression cases. I tell you, those who are depression cases, they should not marry. They should wait until they come out of it. அநேகர் மன தளர்ச்சி உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நபர்கள் அந்த மன தளர்ச்சியை விட்டு, அந்த சோர்வை விட்டு வெளியே வருகிற, முற்றிலுமாய் வருகிற வரைக்கும் திருமணம் செய்யக்கூடாது. These things should be openly talked about. இவைகள் வெளியரங்கமாய் சொல்லப்பட வேண்டியவைகள். Especially for a woman. மிக குறிப்பாக பெண்களுக்கு. There is a stress and strain of motherhood and the wifehood. ஏனென்றால் மனைவியாய் இருப்பது ஒரு தாயாகிற நிலையிலே அவர்களுக்கு வேண்டிய சரீர பலன் முக்கியமானவைகள். So consider height. ஆகவே உயரத்தை கவனிக்க வேண்டும். Consider health. ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். And consider heftiness. அதோடு கூட பருமனை கவனிக்க வேண்டும். If you fall in love with a girl who is very hefty. ஒருவேளை பருமனான ஒரு பெண்ணை காதலிக்க நேர்ந்தால், nothing wrong in marrying her. திருமணம் செய்வதிலே தவறில்லை. But ask yourself a question. ஆனால் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேளுங்க. After 2 years of my marriage life. என்னுடைய திருமணத்திற்கு பிறகு 2 ஆண்டுகள் கழித்து, after the initial excitement of marriage would be over. என்னுடைய திருமணத்தின் துவக்க கால பரவச அனுபவங்கள் மறைந்த பிறகு, would I develop a complex or would I don't mind taking her to parties? ஒருவேளை இவ்வளவு தடிமனான பருமனான ஒரு பெண்ணை நான் வெளியே அப்பொழுதும் அழைத்து கொண்டு போக கவலைப்படுவேனா, இல்லாவிட்டால் பரவாயில்லை என்று நான் போவேனா? Be honest, otherwise you will make the life of that woman miserable for life. நீங்கள் உண்மை உள்ளவளாக இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் அந்த உணர்வுகள் உங்களை மிக அதிகமாய் பரிதாபமான நிலையில் தள்ளிவிடும். You don't know, we have counseled so many husbands, they hesitate to take their wives for an outing or even for a walk and for parties for a single reason. They are too hefty. அநேக நபர்களுக்கு நாங்கள் திருமண வாழ்க்கையை குறித்து ஆலோசனை கொடுத்திருக்கிறோம். அதிலே குறிப்பாக கணவன்மாருக்கு ஆலோசனை சொல்லும் போது அவர்கள் பொதுவாய் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், தன்னுடைய மனைவி இவ்வளவு பரிமனாய் இருப்பதினாலே வெளியே அழைத்து கொண்டு போவதற்கு, பார்ட்டிஸுக்கு, விருந்துக்கு அழைத்து கொண்டு போவதற்கு வெட்கமாய் இருக்கிறது என்று சொல்வார்கள். And when we talk about this appearance and the physical aspects, சரீரத்திற்கு அடுத்த தோற்றத்தை குறித்து சொல்லும்போது, we also should think about age difference. அதோடு கூட வயது வித்தியாசத்தையும் கவனிக்க வேண்டும். Can you be equal? சம வயதுள்ளவளா இருக்கலாமா? It's okay, but they say that it is not too advisable. அது பரவாயில்லை, ஆனாலும் கூட அது சரியானது அல்ல என்று சொல்கிறார்கள். They say there could be lot of competition. இப்படி ஒரே வயதுள்ளவளா இருந்தால் பல போட்டிகள் இருக்கும். It's advisable to marry someone who is younger than you. If you are a man. ஒருவேளை நீங்கள் ஆணாய் இருப்பீர்களானால் உங்களை விட வயதில் குறைந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்வது நல்லது. Eve was younger to Adam. ஏவாள் ஆதாமுக்கு இளையவள். May not be for months, but at least for days. ஒருவேளை மாதம் என்று சொல்ல வேண்டியாம், ஒருவேளை நாட்களாக இருக்கலாம். But at the same time, அதே நேரம், if the age difference is too much, அதிகமான வயது வித்தியாசம் இருக்குமானாலும், there will be problems in understanding, the level of understanding. புரிந்துகொள்கிற நிலையில் வித்தியாசங்கள் வரும். What if the bride is elder to you? இந்த பெண் மணப்பெண்ணை விட மணமகனை விட வயது கூடினவளாக இருந்தால் என்ன பிரச்சனை? They say it will then become difficult for the wife to submit to the husband. அவள் கணவருக்கு கீழ்ப்படிந்திருப்பது என்பது கொஞ்சம் கடினம். And also they say in course of time they will have sexual maladjustments. அதற்கு பிறகு அவர்களுடைய பால் உணர்வு வாழ்க்கையிலே ஒத்து போவது என்பது கடினம். And they say that because of childbirth and other things that a woman has to go through, they will have problem in their looks. அவர்கள் தாயான பிறகு தோற்றத்தில் வரக்கூடிய வித்தியாசங்களினாலே பிரச்சனைகள் வரும். There is truth in all these things. இவைகளிலே உண்மை அங்கங்கே உண்டு. But ஆனால் I have seen and known couples where the wife is elder to the husband than the husband by a year or two or three or four. ஓரிரு ஆண்டுகள் இல்லாவிட்டால் 4 ஆண்டுகள் மூதிர்ந்த வயதுள்ள மனைவிமார் குடும்பத்தை நேர்த்தியாய் நடத்துகிறதை நான் கவனித்திருக்கிறேன். And their marriage has been very successful. அவருடைய திருமணம் மிக வெற்றியாகவே நடந்து வருகிறது. An example is my own marriage. எடுத்துக்காட்டி என்னுடைய திருமணமே தான். My wife is 1 year elder to me. என்னுடைய மனைவி என்னை விட 1 ஆண்டு முதிர்ந்தவர்கள். Now this did not come to me as a surprise on the first night, but this came to me, my knowledge, even at the very first instance when the proposal was made. திருமணத்திற்கு பிறகு இவ்விதமான ஒரு அறிவு எனக்கு வரவில்லை. ஆனால் திருமணத்திற்கு முன்பாக இந்த காரியம் இவர்களை எனக்கு சொல்லும்போதே இதை நான் அறிந்து கொண்டேன். But we have no problem. We are now 27 years married. I hope you will agree that we have a good successful marriage. நாங்கள் திருமணமாகி 27 ஆண்டுகள் நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்கள் திருமணத்தில் எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஆகவே இந்த வயது வித்தியாசம் என்பது பெரியதாக அதில் காணப்படவில்லை. In general, look for these things, but there could be some exceptions. பொதுவாக இவைகளை நாம் எதிர்பார்க்க வேண்டும். சில விதிவிலக்குகள் உண்டு. Now we look at the third aspect. மூன்றாவது பகுதிக்கு நாம் கடந்து வருகிறோம். Cash, பணம். Now this speaks about the economic condition of the person whom you desire to marry. நீங்கள் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிற நபருடைய பொருளாதார நிலையை குறித்து யோசிக்கிறீர்கள். Because social status these days very much depends upon the economical conditions. இந்த நாட்களிலே உலகத்திலுடைய சமுதாய அந்தஸ்து என்பது நம்முடைய பொருளாதாரத்தின் அடிப்படையில் தான் நியமிக்கப்படுகிறது. When Lillian was proposed to me, என்னுடைய மனைவி லில்லியன் அவர்கள் எனக்கு நியமிக்கப்பட்டபோது I had lots of apprehensions. எனக்கு உள்ளத்திலே பல தயக்கம் உண்டு. Because I am coming from a very poor family. நான் மிக ஏழையான குடும்பத்தை சேர்ந்தவன். And she comes from one of the very rich families in mid Tamil Nadu. தமிழ்நாட்டின் மையப்பகுதியில் இருக்கிற ஒரு நல்ல வசதியான பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர்கள். I didn't even have a good bicycle to go to my college. கல்லூரிக்கு செல்வதற்கு நல்ல சைக்கிள் கூட எனக்கு அந்த நாட்களில் கிடையாது. But she was driving a car of his own when she was going to the medical college. ஆனால் அவர்கள் மருத்துவக் கல்லூரிக்கு படிக்க சென்றபோது சொந்தமாக கார் ஓட்டிக்கொண்டே போனார்கள். So it was very difficult to think of a combination of these two. இந்த இரண்டு நபர் சேர்ந்து வருவது என்பது சிந்திக்க முடியாது. We were diametrically opposite to each other in our tastes and desires and habits, especially that which relate to monetary things. இந்த பொருளாதார காரியத்தை குறித்த மட்டில் இரண்டு பேருடைய சுவை ருசி எல்லாமே வித்தியாசம். So when that proposal came to me, I began to think about it. ஆகவே இதை இவர்களை எனக்கு சொன்னபோது நான் அதிகமாக சிந்தித்தேன். But the Lord enabled me to look at so many other aspects, especially some of her characteristics which made me to say yes. ஆனால் தேவன் கிருபையாக அவளுடைய வாழ்க்கையின் மற்ற பகுதிகளை பார்க்கும்படியாக அவளோடு கூட அதை அறிந்து கொள்ளும்படியாக அதில் குறிப்பாக அவளுடைய தனிப்பட்ட முறையிலே இந்த பொருளாதார காரியத்தில் இருக்கிற எண்ணங்களை அறிந்து கொள்ளும்படியாக தேவன் உதவி செய்தார். அதன் அடிப்படையிலே ஆம் என்று சொன்னேன். For example, I was told how she would get her silk sarees. அவர்கள் எப்படி சேலை வாங்குவார்கள் என்று எனக்கு சொல்லப்பட்டது. They would go to Tiruchirappalli. திருச்சிக்கு போவார்களாம். And go to a very big silk saree, Kanjivaram silk saree shop. பட்டு சேலை விற்கிற பெரிய கடைக்கு போய் and her daddy would say, choose whatever you want. உனக்கு விருப்பமானதை எடுத்துக்கொள் என்று அவருடைய தாயா தகப்பனார் சொல்வார்கள். 1 or 2 or 3 or 4 and then the bill I would pay. 1 2 3 4 எத்தனை வேண்டுமோ எடுத்துக்கொள், பில் நான் கொடுக்கிறேன் என்று சொல்வார்கள். But she would say, ஆனால் அவர்கள் சொல்வார்கள், tell me your budget for me. எனக்காக நீங்கள் எவ்வளவு கொடுக்க விரும்புகிறீர்கள் சொல்லுங்கள். Okay, 2000 rupees. 2000 ரூபாய் என்று சொன்னால், I am talking about 1970. 70வது ஆண்டை நான் பேசுகிறேன். Okay, 3000 rupees. 3000 ரூபாய் என்று சொன்னால், and she would take one cotton saree for 50 rupees or 100 rupees. 50 rupees, 100 rupees ஒரு cotton saree ஒன்று வாங்கி கொண்டு, and all the remaining amount she will collect from her daddy and distribute it to the poor. மீதி பணத்தை அவருடைய தகப்பனாரிடத்தில் வாங்கி ஏழைகளுக்கு அவர்கள் கொடுப்பார்களாம். So this came to my knowledge. இது எனக்கு சொல்லப்பட்டது. And when it was time to buy jewels, நகை வாங்குகிற நேரம் என்றால், you buy what you want, I will pay the bill. நீ எதை வேண்டுமானாலும் வாங்கிக்கொள், உனக்கு நான் அதை பணம் கொடுக்கிறேன் என்று சொல்வார்கள். And there also the same bargain she struck. அதே விதமாய் தான் அதிலும் அவர்கள் வாங்கிக் கொள்வார்கள். So when we got married, ஆகவே திருமணமான பிறகு, coming from a rich traditional Tamil family like that, அதை போன்ற ஒரு ஐஸ்வரியமான பணக்கார குடும்பத்திலிருந்து வரும்போது, believe me, she had just 2 or 3 silk sarees. அவர்கள் திருமணமான போது அவளிடத்திலிருந்து 3 பட்டு சேலை மட்டும்தான். And even today she has just about 2 silk sarees. இன்றைக்கு அவர்களுக்கு இருப்பது 2 பட்டு சேலை தான். And very minimum jewels. மிக குறைவான நகைகள் தான். Coming from a rich family, her very outlook on life was totally different. ஒருவேளை பணக்கார குடும்பத்திலிருந்து வந்திருந்தாலும் அவருடைய வாழ்க்கையின் எண்ணங்கள் வித்தியாசம். So this clicked in my mind. அது என்னுடைய மனதிலே அன்றைக்கு அதை உதித்தது. There are many people coming from poor family who will not give out. अनेक ஏழை குடும்பத்திலிருந்து வருவார்கள், ஆனால் கொடுப்பது என்றால் அவரால் முடியாது. But here there was the opposite. ஆனால் இங்கே வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. I said this is it, this is what I want. இதுதான் எனக்கு வேண்டும். So the day of engagement, ஆகவே திருமண நாளிலே எங்கேஜ்மென்ட் நடந்தபோது, my father asked me what I would have as a gift. என்னுடைய மாமனார் என்னை பார்த்து கேட்டார், உங்களுக்கு என்ன வெகுமதி வேண்டும் என்று. I said I want a study Bible. நான் சொன்னேன் எனக்கு ஒரு study Bible வேண்டும் என்று கேட்டேன். He immediately had a big laugh. உடனே அவர் பயங்கரமாய் சிரித்தார். I said uncle, why are you laughing? நான் கேட்டேன் ஏன் மாமா uncle சிரிக்கிறீர்கள் என்று கேட்டேன். How will a son-in-law ask for a study Bible as a gift for engagement? எங்கேஜ்மென்ட்டுக்காக ஒரு gift கேட்டால் எனக்கு study Bible வேண்டும் என்று எப்படி மர்மம்னு சொல்ல முடியும் என்று அவர் சிரித்தார். I said that's what I will treasure most in my life. அவர் நான் அதற்கு சொன்னேன் அதுதான் என்னுடைய வாழ்க்கைக்கு மிக பெரிய சொத்து என்று சொன்னேன். So those days in Tamil Nadu just about 2 or 3 preachers had a Bible called Dex Bible. அந்த நாட்களிலே தமிழ்நாட்டிலே 2 அல்லது 3 பிரசங்கிமார் கையில தான் Dex Bible என்ற ஒரு study Bible இருக்கும். I wanted that Bible which I couldn't afford to buy. அந்த நாட்களிலே எனக்கு அதை காசு கொடுத்து வாங்க வசதி இல்லை. So I told my father to get that Bible. ஆகவே என்னுடைய மாமனாரை பார்த்து சொன்னேன் எனக்கு அதுதான் வெகுமதியாய் வேண்டும் என்று கேட்டேன். He said don't worry I will get that Bible. அவர் சொன்னார் கவலைப்பட வேண்டாம் அதை நான் வாங்கி தருகிறேன். Ask something very good. வேற ஏதாவது நல்லது ஏதாவது கேளுங்கள் என்று கேட்டார். I said nothing else. எனக்கு வேற ஒன்றுமே வேண்டாம் என்றேன். Then my friend was standing near me. என் பக்கத்தில் என்னுடைய நண்பன் நின்று கொண்டிருந்தான். He was a businessman. அவர் ஒரு வியாபாரி. So he just prompted me to ask something. அவர் என்னை தூண்டி விட்டார் கேளு கேளு என்று. And he himself said. ஆனால் கடைசியில் அவரே சொன்னார் Stanley is having a பாடாத wrist watch. Stanley கிட்ட இருக்கிற ஒரு மோசமான ஓடாத வாட்ச். No, it ஓடும். That's too bad. Only the cap at the back of the watch will fall off very often. It will run anyway. கலட்டி வைத்தா கீழே இருக்குது ஓடி போய்டும். அதனால தான் ஓடாத வாட்ச். So immediately my father listened. உடனே என் மாமனார் சொன்னார், "Oh, I'm very sorry, I never knew that." எனக்கு தெரியாது என்று சொல்லி, he got me the costliest watch in the market on that day. அந்த நாளில் இந்த மிக விலை உயர்ந்த ஒரு கடியாரம் இருந்தது, அதை வாங்கி கொடுத்தார். Those days costly watches were from Switzerland. அந்த நாட்களிலே மிக விலை உயர்ந்த கடிகாரங்கள் சுவிட்சர்லாந்திலிருந்து வரும். And he got for me a Rolex watch. Rolex watch என்று ஒன்று வாங்கி கொடுத்தார். I don't think anyone of you are wearing Rolex watch. Rolex watch நீங்கள் அணிந்திருக்கிறீர்களா எனக்கு தெரியாது. We wear cheap Japanese watches today. இன்றைக்கு நமக்கெல்லாம் மிக மலிவான ஜப்பானீஸ் கடிகாரங்கள் தான் கிடைக்கிறது. ஜப்பான் கடிகாரங்கள். Rolex watch is very expensive. Rolex கடிகாரங்கள் இன்றைக்கும் விலை உயர்ந்தவைகள் தான். In 1970 it was 3500 rupees. 1970 ஆம் ஆண்டு அந்த கடிகாரத்தின் விலை 3500 ரூபாய். I didn't have any money to stitch a suit for me. எனக்கு சூட் தைப்பதற்கு பணம் கிடையாது. Because in our family we never knew about bank balance. எங்களுக்கு வங்கியில மீதி பணம் வைத்திருப்பது எங்கள் குடும்பத்திற்கு தெரியாது. And I had not got a job yet. I was just doing my final year. நான் அதுபொழுது வேலை செய்யவில்லை, நான் இறுதி ஆண்டு படித்துக் கொண்டிருந்தேன், அவ்வளவுதான். I was just preparing my thesis for the presentation of the dissertation. என்னுடைய முதுநிலை பட்டப்படிப்பிற்கான thesis ஆயத்தம் செய்து கொண்டிருந்தேன். That's the time the proposal came. அப்பொழுதுதான் இந்த காரியங்கள் நடந்தது. My father said let my son work to at least earn to stitch a suit for him. என்னுடைய தகப்பனார் சொன்னார் என்னுடைய மகன் வேலை செய்து அவனுக்கு குறைந்தபட்சம் ஒரு சூட்டாவது தைத்து கொள்ளட்டுமே என்று சொன்னார்கள். But my father said we are not going to marry a job, we are going to marry your son. என்னுடைய மாமனார் சொன்னார் நாங்கள் என்னுடைய பெண்ணுக்கு ஒரு வேலையை கல்யாணம் செய்து கொடுக்கவில்லை, ஒரு பையனை தான் திருமணம் செய்து கொடுக்கிறோம் என்று சொன்னார்கள். So he gave a few thousands of rupees to my father for this marriage expense. ஆகவே இந்த திருமண செலவிற்காக இந்த தகப்பனாருக்காக சில பணம் கொடுத்தார். This is where the question of dowry comes in. இந்த இடத்தில் தான் dowry அதாவது வரதட்சணை என்பது வருகிறது. You know in India we have an anti dowry bill. நம்முடைய தேசத்திலே வரதட்சணை வாங்குவது தவறு. Young people don't go after dowries. ஆகவே வாலிபர்கள் வரதட்சணை வாங்குவதற்காக நாம் போக கூடாது. You will get money but you will miss the right person. நீங்கள் பணம் பெற்று விடலாம், ஆனால் சரியானவரை பெற்றுக்கொள்ள முடியாது. Where there are big offers, big dowries, beware. You may be in for trouble. ஒருவேளை எந்த இடத்தில் உங்களுக்கு அதிகமாய் பணம் கொடுக்கிறேன் வரதட்சணையாக என்று சொன்னால் அதை குறித்து ஜாக்கிரதையாக இருங்கள். ஒருவேளை தவறான நபரை பிடித்துக் கொள்வீர்கள். This is a very delicate area. இது மிக கடினமான ஒரு பகுதி. I know many committed Christians who have made a mistake in this place. अनेक அர்ப்பணிக்கப்பட்ட இளைஞர்கள் இந்த இடத்தில் தவறு செய்திருக்கிறார்கள். They threw the blame on their parents. No, I did not get the dowry. My father got the dowry. What can I do? Now you may try to shift the blame. But the girl will be on your bosom. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் டௌரி வாங்கவில்லை, வரதட்சணை வாங்கவில்லை, என்னுடைய பெற்றோர் என்னுடைய தகப்பனார் என்னை வாங்கினார்கள் என்று நீங்கள் சொன்னாலும் கூட அந்த பணம் என்ன அங்கேயே, ஆனால் இந்த பெண்ணோ உங்கள் மடியில் வேதனை நீங்காது. You won't be able to come out of that problem or the mistake that you had made. அந்த தவறிலிருந்து நீங்கள் வெளிவரவே முடியாது. The fourth aspect we need to think about. நான்காவது நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் caste, இனம். Now in that I want to emphasize culture. நான் இந்த ஒரு குறிப்பில் அந்த பாரம்பரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன், கலாச்சாரம். Should we consider culture when we think about candidates? இந்த நபரை குறித்து நாம் யோசிக்கும் போது கலாச்சாரம் என்பதை சிந்திக்க வேண்டுமா? I think we must think about culture. கலாச்சாரம் என்பதை சிந்திக்க வேண்டும். Whites marrying blacks, many marriages have not worked out well. ஒருவேளை வெள்ளை நிறத்தவர் கருப்பரை திருமணம் செய்து அந்த காரியங்கள் வெற்றியாய் முடிந்தது என்று நாம் சொல்ல முடியாது. பொதுவாக we know many people, American whites marrying African or even American blacks, many times there had been problems. அமெரிக்க வெள்ளை நிறத்தை சேர்ந்த அமெரிக்கர் ஒரு ஆப்பிரிக்க நிறமுள்ள ஒருவரை திருமணம் செய்யலாவிட்டால் அமெரிக்க தேசத்தை சேர்ந்த கருப்பு நிறத்தவர் அமெரிக்கரில் உள்ள வெள்ளையரை திருமணம் செய்யும்போது பல பிரச்சனைகள் இருக்கின்றன. And Easterners marrying Westerners, கீழை நாட்டவர் மேலை நாட்டு மக்களை திருமணம் செய்வது. We know some couples, some Arabs marrying Americans, and we have seen how just in second, third year they got into all sorts of problems. அரபியர்கள் அமெரிக்கரை திருமணம் செய்தனாலே ஒரு சில தம்பதிகளுக்கு தெரியும் பல பிரச்சனைகளை குறுகிய ஆண்டிற்குள்ளவர்கள் சந்திக்கிறார்கள். To reduce it further, இன்னும் சுருக்கமாய் சொன்னால், South Indians marrying North Indians, தென்னிந்தியர்கள் வட இந்தியரை திருமணம் செய்வது. Or South Indians marrying Far Eastern states people, people with Mongoloid features. ஒருவேளை தென்னிந்தியர்கள் ஒருவேளை வடகிழக்கு பகுதியில் இருக்கிற மக்களை சந்திக்க திருமணம் செய்வது. You know, people in the Far Eastern states, they have got the Mongoloid features. மங்கோலிய இனத்தை சேர்ந்த தோற்றமுடையவர்களை திருமணம் செய்வது. See, language difference. அதேபோல மொழி வித்தியாசம். Customs difference. அதேபோல கலாச்சார வித்தியாசங்கள். Outlook difference. தோற்றத்தில் வித்தியாசங்கள். What do we say about cross cultural marriages? இந்த மாற்று கலாச்சார திருமணம் என்பதை குறித்து என்ன பேசுகிறோம்? Can we straight away say, as Christians, we should set up a revolution and marry cross-culturally? நாம் கிறிஸ்தவர்களாக இப்படி மாற்று கலாச்சாரத்தில் திருமணம் செய்ய வேண்டும் என்று நாம் புரட்சி செய்ய போகிறோமா? I want to be biblical and practical. அதே நேரத்தில் நான் வேதத்தின்படியாகவும் நடைமுறையாகவும் இருக்க விரும்புகிறேன். What is biblical? வேதம் என்ன சொல்கிறது? In the Church of Jesus Christ, there is no Jew or no Greek. All are one in Christ. கிறிஸ்து இயேசுவின் சபையிலே யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் புற இனத்தார் என்றும் கிடையாது. That doesn't mean culture is ignored there. இப்படி சொல்லப்பட்டதனாலே கலாச்சாரமே கிடையாது என்று சொல்லப்படவில்லை. Marriage itself has got lot of baggage of tensions. இந்த திருமணம் என்று வந்தவுடனேயே இந்த இறுக்கங்கள் இல்லாவிட்டால் நெருக்கம் என்று சொல்லக்கூடிய பாரம் இருக்கிறது. Two persons, two totally different persons marrying each other, they already have lot of natural problems. இரண்டு வித்தியாசமான நபர்கள், வித்தியாசமான பின்னணியில் வளர்ந்தவர்கள், அவர்கள் திருமணம் செய்து வந்தவுடனே பல பிரச்சனைகள் உண்டு. Along with that, if the cultural differences are also there, in most of the cases they lead to lots of unnecessary complications. அப்படிப்பட்ட நெருக்கத்தின் மத்தியிலே கலாச்சாரத்தின் அடிப்படையில் பிரிவினைகள் ஒருவேளை வித்தியாசங்கள் ஏற்படும் போது அந்த பிரச்சனை அதிகமாகிறது. So as far as possible, try to marry within the same culture. எவ்வளவு முடியுமோ அவ்வளவாக அந்த கலாச்சாரத்தின் அடிப்படையிலே திருமணம் செய்வது நல்லது. But ஆனால் if in the will of God he leads you to a person of another culture, don't say just because that person belongs to another culture I cannot marry that person. You may miss God's perfect will. தேவன் தம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி வேறொரு கலாச்சாரத்தை சேர்ந்த ஒரு நபரை திருமணம் செய்யும்படியாய் இவங்களை நடத்துவாரேயானால் அந்த தீர்மானத்தை எடுப்பதற்கு இவள் மாற்று கலாச்சாரத்தை சேர்ந்தவள் ஆகவே திருமணம் செய்ய மாட்டேன் என்று சொல்வீர்களானால் தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற மேன்மையானதை இழந்து போகக்கூடும். You say that is a sin of casteism. அப்படி நாம் சொல்லும்போதுதான் இந்த ஜாதி பிரிவினை துவேஷம் என்பது வருகிறது. Otherwise it is a practical and pragmatic consideration. இல்லாவிட்டால் இது நடைமுறையான சாத்தியக்கூறு ஆகும். But in this context I want to give a warning. ஆனால் இதில் ஒரு எச்சரிப்பும் சொல்கிறேன். Don't marry cousins and close relatives. ஆனால் சொந்த இனத்திற்குள் திருமணம் செய்வதை குறித்து எச்சரிக்கையா இருங்க. So unfortunate that even medical people, they marry cousins and close relatives. மிக துரதிர்ஷ்டவசமாக மருத்துவ சாஸ்திரம் அறிந்தவர்கள் கூட மிக நெருக்கமான உறவினரை திருமணம் செய்து கொள்கிறார்கள். 50% chances of congenital diseases are there if you marry your cousin or your close relative. அப்படி நெருக்கமான உறவின் இனத்தாளில் ஒருவரை இனத்தாரை திருமணம் செய்யும்போது பிள்ளை பேற்றிலே பல குறைவுள்ள பிள்ளைகள் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. So be wise in this matter. ஆகவே இதில் மிகுந்த ஞானமாய் இருக்க வேண்டும். Even Bible does not advocate close relative marriage. நெருங்கிய உறவினர்களை திருமணம் செய்வதை குறித்து வேதம் கூட ஆலோசனையை எதிர்த்து சொல்கிறது. Now we have got 4 C's now. 4 C பார்த்தோம். Number 1, character. முதலாவது குணம். Number 2, color. இரண்டாவது குணம். Number 3, cash. மூன்றாவது பணம். Number 4, caste. நான்காவது இனம். I want to add another C which the world does not add. இந்த உலகம் சேர்க்காத சொல்லாத ஒரு C இப்பொழுது நான் சொல்ல விரும்புகிறேன். Commitment. அர்ப்பணம். Commitment. அர்ப்பணம். See what that person is committed to in his or her life. அந்த குறிப்பிட்ட நபர் தன் வாழ்க்கையிலே எதற்காக தன்னை அர்ப்பணித்திருக்கிறார் என்று பாருங்கள். What is his or her goal in life? வாழ்க்கையிலே அந்த நபருக்கு லட்சியம் என்ன? What are his aims or what are his aspirations? அந்த நபர் என்னத்தை எதிர்பார்க்கிறார்? எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்? Is he for continuing life with a secular career or go to a ministerial commitment? இந்த உலக பிரகாரமான ஒரு வேலை செய்து வாழ வேண்டும் என்று நினைக்கிறாரா, இல்லாவிட்டால் வாழ்நாள் முழுவதும் தேவனுக்காக ஊழியம் செய்ய போக விரும்புகிறேன் என்று சொல்கிறாரா? You know why I married Lillian? ஏன் லில்லியன் அவர்களை நான் திருமணம் செய்தேன்? The day I got saved, நான் ரட்சிக்கப்பட்ட நாளில், the day I was filled with the Spirit, நான் ஆவியின் நிறைவை பெற்ற நாளில், even though I was doing too well in my studies, என்னுடைய படிப்பெல்லாம் நன்றாய் செய்து கொண்டிருந்தாலும், I knew that someday I would land up as a full-time minister of God. நான் ஒரு நாள் தேவனுடைய முழுநேர பணியாளனாய் வருவேன் என்று எனக்கு தெரியும். Studies was a means but ministry was my ultimate. இந்த படிப்பு என்பது ஒரு வழி, ஆனால் ஊழியம் என்பதுதான் என்னுடைய முடிவு. And I inquired about her. அவளுடைய வாழ்க்கை குறித்து விசாரித்தேன். How she would go to slums to minister to poor people. எப்படி ஏழை எளிய மக்களை சேரியிலே போய் சந்தித்து ஊழியம் செய்ய விரும்புகிறார் என்றார். How she would gather her friends and go for prayer meetings. அவர்கள் நண்பர்களை சேர்த்து ஜெப கூட்டத்திற்கு எப்படி போவார் என்று கேள்விப்பட்டேன். How her heart was after ministry. ஊழியத்திற்காக அவருடைய இதயம் எப்படி இருந்தது என்று அறிந்து கொண்டேன். It seems Sister Sarah Navroji used to stay in their house when conducting meetings in Tanjavur. Sagodri Sarah Navroji avargal Tanjavurle kootam nadatha sendral avarude veetil dhaan thangi irupaargal. And in fact my wife once upon a time when she was a student she wanted to go as an assistant for Sister Sarah Navroji. Avulude maanava prayathil oru murai avalude ullathile Sarah Navrojikku udaviyaalara naan yen sella koodadhu eninaargal. So these seeds were there in her heart. Indha vidaigaanadhu avalude ullathil irundhathu. So we married together. Aagave naangal thirumanam seidhom. Work together. Vela seidhom. In 1975 when I asked my wife whether I could resign my job. 1975 ஆம் ஆண்டு தேவனுடைய ஊழியத்திற்காக என்னுடைய உலக பிரகாரமான வேலையை விட்டுவிடலாமா என்று கேட்டபோது I was working in CMC hospital at that time. அந்த சமயத்தில் CMC மருத்துவமனையில் வேலை செய்து கொண்டிருந்தேன். You know what my wife said? அப்பொழுது என்னுடைய மனைவி என்ன சொன்னார்கள்? Very first immediate and instant answer. உடனடியாய் சொன்ன பதில். You could have gone even much earlier. இன்னும் சீக்கிரமாய் நீங்கள் சென்றிருக்கலாமே. That is it. அவ்வளவுதான். Morning I talked to her. காலையில் தான் அவளிடத்தில் சொன்னேன். 11 o'clock I submitted my resignation. காலை 11 மணிக்கு வேலையை ராஜினாமா பண்ணி எழுதி கொடுத்தேன். Afternoon 2 o'clock I informed my mommy. 2 மணிக்கு என்னுடைய தாயாருக்கு இதை சொன்னேன். And 2 days later I communicated the matter to my in-laws. 2 நாட்கள் கழித்து என்னுடைய மாமனார் மாமியாருக்கு அதை சொன்னேன். That's it. அவ்வளவுதான். Things become easy if you make a right choice of your partner. உங்கள் வாழ்க்கை துணையை தெரிந்தெடுப்பதில் சரியான தீர்மானம் நீங்கள் செய்வீர்களானால் வாழ்க்கை என்பது இனிமையாக இருக்கும். How can two walk together unless they are agreed? இரண்டு பேர் கருத்துரிமிக்காவிட்டால் சேர்ந்து நடந்து போவது எப்படி? I am in this missionary world for nearly 25 years. கடந்த 25 ஆண்டுகளாக இந்த மிஷனரி பணியில் இருக்கிறேன். We have lost many prospective missionary candidates in the matrimonial affairs. இந்த திருமண வாழ்க்கை ஒப்பந்தத்தில் தவறு செய்தபடியாலே எத்தனையோ நபர்கள் இந்த ஊழியத்தில் மிக நட்சத்திரமாய் ஜொலிக்க வேண்டியவர்கள் இப்பொழுது இல்லை. I gave a missionary call. மிஷனரி அழைப்பு நான் கொடுப்பேன். Young people come forward. இளைஞர்கள் முன்னே வருவார்கள். Yes, they commit their life to missionary task. இவரோடு கூட மிஷனரி பணிக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன். We give missionary training. அதற்கு மிஷனரி பயிற்சி எடுப்பார்கள். We give exposure in mission field. மிஷனரி பணித்தளத்திலே வேலை செய்து அனுபவம் பெறுவார்கள். They go to missionary literature. மிஷனரி புத்தகங்களை வாசிப்பார்கள். Yes, waiting on their tiptoe to go into the mission field. மிஷனரி பணிக்கு எப்பொழுது போகலாம் என்று ஆயத்தமாய் நிற்பார்கள். They marry the wrong person. ஆனால் தவறான நபரை திருமணம் செய்து கொண்ட பிறகு everything is gone. எல்லாம் போய்விடும். How many people have we lost like this? இப்படி எத்தனை பேர் இழக்கப்பட்டிருக்கிறார்கள்? Tens? 10 பேரா? You are wrong. இல்லை, தவறு. Hundreds? 100ஆ? Maybe you are right. ஒருவேளை சரியா இருக்கலாம். How? எப்படி? Not marrying an unbeliever. அவிசுவாசியான பெண்ணை திருமணம் செய்தல்ல. But a believer who is not missionary minded. மிஷனரி சிந்தை இல்லாத விசுவாசியை திருமணம் செய்து missing the perfect will of God. But being satisfied with the permissive will of God. தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை இழந்து தேவனுடைய அனுமதி சித்தத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Taking these things into consideration. இவை எல்லாவற்றையும் மனதிலே கொண்டு when you meet a prospective girl or a boy, ஒரு நல்ல ஒரு பையனையோ பெண்ணையோ நீங்கள் சந்திக்கும் போது, or if someone is proposed to you with these factors, ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்களுக்கு அடிப்படையிலே யாராவது ஒருவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தினால், don't immediately fall in love. உடனே கண்மூடி காதலாக வேண்டாம். Don't immediately fall in that affair. உடனே அந்த நபருக்கிடையே காதலில் விழுந்து விட வேண்டாம். Beware of love as first sight. பார்த்த கண்டவுடனே காதல் என்பதை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். You know, when the chemical reactions are very fast, don't decide at that time. ஒரு புதிய நபரை பார்த்தவுடனே எழக்கூடிய உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி விட வேண்டாம். Relax. தளர்த்தி விடுங்கள். Allow the matter to settle. அங்கே உள்ள உணர்வுகள் எல்லாம் அப்படி தணிவதற்கு இடம் கொடுங்கள். See whether it surfaces again. திரும்பவும் அந்த காரியங்கள் வருகிறதா என்று பாருங்கள். You may have few weeks to be left behind. ஒருவேளை இன்னும் சில வாரங்கள் விட்டுவிடலாம். That's how you can find the will of God. தேவனுடைய சித்தத்தை அப்படித்தான் கண்டுபிடிக்க முடியும். That is how George Muller found the will of God. George Muller என்பவர் அப்படித்தான் தேவ சித்தத்தை கண்டுபிடித்தார். Very exciting. மிக பரவசமாக இருக்கிறது. It looks as if this is God's will. தேவனுடைய சித்தம் இதுதான் என்பது போல காட்சியளிக்கும். No no no, let's relax. ஆனால் அவர் சொல்வார், இல்லை இல்லை இப்பொழுது இல்லை என்று சொல்வார். அது அப்படியே விட்டு ஆற போடலாம் என்று விடுவார். The will of God, let it come up again. தேவனுடைய சித்தமாக இருந்தால் அது திரும்ப வரட்டும் என்று விடுவார். There are beautiful marriage stories to talk about this truth. இந்த உண்மையை சொல்வதற்கு अनेक கதைகள் உண்டு. There was Rebekah. ரெபேக்காள் அங்கே இருந்தாள். The servant is there. அங்கே வேலைக்காரன் போனான். She is drawing water very fast. மிக வேகமாய் தண்ணீர் மொண்டு கொண்டிருந்தாள். You drink. நீ குடி. Let the camels drink. ஒட்டகம் குடிக்கட்டும். The man was excited. உடனே அவனுக்கு பரவசமாகி விட்டது. What did he do? அவன் என்ன செய்தான்? Immediately he did not put a garland on her head. உடனே அவளுடைய கழுத்தில் மாலை போட்டு கூப்பிடவில்லை. My Bible says. என்னேதும் சொல்கிறது? He watched. அவளை கவனித்துக் கொண்டிருந்தான். To see how things would turn. காரியங்கள் எப்படி ஆகுமோ என்று அவன் காத்திருந்தான். Read that when you get back home. வீட்டிலே போய் அந்த சரித்திரத்தை வாசித்து பாருங்க. Very exciting. மிக பரவசமான அனுபவம். Very prospective. மிக சரியான நபர் என்று யோசித்தான். ஆனால் காரியங்கள் எப்படி ஆகும் என்று அவன் காத்திருந்தான். That is going on there. அங்கே அவன் போய் கொண்டு இந்த ஒரு காரியத்தில் அந்த பணியாள் கடந்து போன போது, here was the candidate. அந்த நபர் திருமணம் ஆக வேண்டிய நபர். Isaac. ஈசாக். What was he doing? அவன் என்ன செய்து கொண்டிருந்தான்? He did not take a telescope. அப்படி தூரக்கு தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கவில்லை. To have a sight there itself. அங்கே இருக்கிற காரியத்தை இங்கே இருந்து கவனிக்க ஒருவேளை அவன் முயற்சிக்கவில்லை. He was relaxed. அவன் அங்கே தளர்த்தி கொடுத்தான். What was he doing? அவன் என்ன செய்து கொண்டிருந்தான்? Read later on Genesis 24:63 and 64. ஆதியாகமம் 24 63 64. What was he doing? அவன் செய்த காரியம், in the evenings he went out for his evening Bible meditation. சாயங்கால வேளையில் தியானம் பண்ணும்படியாக வயல்வெளிக்கு போனானா. Relax. மிக தளர்ச்சியோ அவன் தளர்த்தி கொடுத்தவனாய் விடுதலையோடு இருந்தான். Go ahead with your regular devotional things. கிரமமாய் செய்ய வேண்டிய தியான காரியங்களை ஆவிக்குரிய காரியங்களை செய்து கொண்டிருந்தான். Don't run after the bride. The bride will come to you. மணப்பெண் பின்னே ஓட வேண்டாம். பெண் பின்னாலே வருவாள். Bride will come in the camel and alight before you. Attention. அங்கே ஒட்டகத்தில் ஏறி வந்து உனக்கு முன்பாக இறங்குவாள். See what a beautiful picture. மிக அருமையான ஒரு வரைபடம் அது. Shouldn't we believe and claim such thing to happen in our lives? நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கும் விரும்பவும் கூடாதா? Can it happen only to that son of Abraham? Can it not happen to the sons and daughters of Abraham? ஆபிரகாமின் அந்த குமாரனுக்கு மட்டும்தான் அது நடக்குமா? ஏன் விசுவாசத்தில் ஆபிரகாமின் புத்திரராய் புத்திரிகளாய் இருக்கிற நமக்கு நடக்க முடியாதா? Why not? ஏன் நடக்க கூடாதா? Another love story. இன்னொரு காதல் கதை. Her name was Ruth. அவள் பேர் ரூத். She met Boaz. போவாசை சந்தித்தாள். Very excited. மிக பரவசமான. Came to my mother-in-law. மாமியாரிடத்தில் ஓடோடி வந்தாள். Auntie, auntie, come here. வாருங்கள் வாருங்கள் என்று மாமியாரை கூப்பிட்டாள். What's the matter? என்ன காரியம்? See the man I met. இந்த ஒரு நபரை நான் சந்தித்தேன். He gave 6 measures of barley. இந்த 6 படி எனக்கு மரக்கால் இந்த பார்லியை அளந்து கொடுத்தார். He said, don't go to your auntie empty-handed. நீ உடைய மாமியாரிடத்தில் வெறும் கையோடு போகாதே என்று சொன்னார். The girl was very excited. உடனே அந்த பெண் ரொம்ப சந்தோஷப்பட்டார். Can anyone tell me what Naomi answered? அதற்கு நவோமி சொன்ன பதில் என்ன? Daughter, மகளே, sit still. பொறுமையாயிரு. Sit still. பொறுமையாயிரு. Let's see how things develop. காரியங்கள் என்னவாகும் என்று கவனித்து பார்ப்போம். Read that in Ruth 3:17 and 18 later on. ரூத் 3:17-18 வாசித்து பாருங்கள். The girl was excited. அந்த பெண் பரவசம் அடைந்தாள். But the mother-in-law who had the faith in the living God. ஜீவனுள்ள தேவன் பேரில் நம்பிக்கையாய் இருந்த அந்த மாமியார் சொன்னாள், sit still. பொறுமையாயிரு. There's a meaning in that word, sit still. அமர்ந்திரு என்று சொல்லும்போது அர்த்தம் உண்டு. Stop. நில். Listen. கவனி. Then proceed. புறப்படு. It's very important you stop and listen. நீங்கள் நின்று கவனித்திருக்க வேண்டியது அவசியம். At this time, இந்த சமயம், get the counsel of pastors and parents and men of God and leaders. நின்று கவனிக்கிற அந்த நேரத்தில் தேவ மனிதர்கள், உங்கள் மேய்ப்பர், இன்னும் தேவ ஊழியர்கள், உங்களுடைய நெருக்கமானோட ஆலோசனையை நாடுங்கள். Love may be blind. ஒருவேளை காதலுக்கு கண் இல்லாமல் இருக்கலாம். But love need not be deaf. ஆனால் செவிடாய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. So receive some counsel and consultation from people. அப்படிப்பட்ட நேரத்தில் செவியை திறந்து சொல்லுகிற ஆலோசனையை கேளுங்கள். What did Paul tell Timothy? பவுல் தீமோத்தேயுக்கு என்ன சொன்னான்? Consider what I say. நான் உனக்கு சொன்னதை நினைத்துக்கொள். God will give you wisdom. தேவன் உனக்கு புத்தியை தந்தருள்வார். At this time, இந்த நேரம், beware of prophets coming to you with prophecies. தீர்க்கதரிசனம் சொல்லுகிற நபர்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். I believe in prophecy. தீர்க்கதரிசனத்தில் எனக்கு நம்பிக்கை உண்டு. But I don't believe in anybody telling me whom I should marry. ஆனால் நான் யாரை திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசனத்தை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கிறேன். Because God will tell me. ஏனென்றால் தேவன் எனக்கு சொல்லுவார். If it is for the prophet to get a bride, let God speak to him. தீர்க்கதரிசி யாரையாவது கல்யாணம் செய்ய வேண்டுமானால் அவர் வேண்டுமா சொல்லட்டும். But now I am the candidate. ஆனால் திருமணம் செய்து கொள்ள போகிற நபர் நான். I can't marry on the prophet's word. Because by the time I get into problem, the prophet would have got transferred. தீர்க்கதரிசியுடைய வார்த்தையிலே நான் நம்பி திருமணம் செய்து விட்டேன், ஆனால் பின்னால் வரக்கூடிய பிரச்சனையை சொல்வதற்கு அவர் இருக்க மாட்டார். So I have to stand on my own. ஆகவே என் சொந்த காலில் எனக்கு நிற்க வேண்டும். If a prophet says like that, ஒருவர் தீர்க்கதரிசி தீர்க்கதரிசனம் சொல்லி இவரை திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், okay, I'll think about it. பரவாயில்லை, சிந்திக்கிறேன், யோசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். That's all. You have no obligation to accept a prophet's word concerning marriage. ஒரு திருமணத்தை குறித்து ஒருவர் தீர்க்கதரிசனம் சொன்னால் நல்லது என்று கேட்டுக்கொள்ளலாமே தவிர அதன்படி செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் ஒன்றுமே கிடையாது. Now some parents are sitting here. இங்கே சில பெற்றோரும் இருக்கிறீர்கள். What brother you are talking to all young girls? What are you talking to us? வாலிப பிள்ளைகளுக்காக, அதுவும் பெண் பிள்ளைகளுக்காக நீங்கள் பேசிவிட்டீர்கள், எங்களுக்கு என்ன சொல்கிறீர்கள்? I will tell you something. நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு கதை. If your children refuse or reject your proposals. ஒருவேளை நீங்கள் சொல்கிற ஒரு நபரை அவர்கள், உங்கள் பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளாமல் போனால், don't call them disobedient. கீழ்ப்படியாதவர் என்று சொல்ல வேண்டாம். They have been obeying you in all things. எல்லாவற்றிலும் அவர்கள் இதுவரை கீழ்ப்படிந்திருக்கிறார்கள் தான். But concerning marrying a person, let them say yes or no. திருமணத்தை குறித்த மட்டில் பிள்ளைகள் சொல்லட்டும், நான் செய்து கொள்ளட்டுமா, செய்கிறேன் என்றோ செய்யவில்லை என்றோ. When the husband dies, புருஷன் செத்த பிறகு, when the widow is left behind, விதவை இந்த உலகத்தில் வாழும்போது, you know what Paul said in the first century? முதல் நூற்றாண்டில் பவுல் என்ன சொன்னார் என்றால், let her marry whomsoever she desires. அவள் விரும்புகிற யாரொருவரையாவது அவள் திருமணம் செய்து கொள்ளட்டும் என்று சொல்கிறார். Not only whom he desires but also whom she desires. அவன் விரும்புகிற என்று இல்லாமல் அவள் விரும்புகிற யாரையாகிலும் என்று சொல்கிறார். Parents must give freedom both to boys and girls, having said everything and shown different aspects, to take their own decision. இவ்வளவு காரியங்கள் எல்லாவற்றையும் வெளிப்படையாக வேதத்தின் அடிப்படையிலே ஆலோசனையாய் சொன்ன பிறகு தீர்மானிக்க வேண்டிய நபர்கள் அவர்கள். ஆகவே அவர்கள் அதை தெரிந்தெடுப்பதற்காக சுயாதீனம் கொடுக்க பெற்றோர் கடமைப்பட்டவர்கள். Now we come to the final thing. கடைசியான இடத்திற்கு வருகிறோம். When it is God's will, தேவனுடைய சித்தம் அதுவாய் இருக்குமானால், does it mean there will be no obstacles? எதிர்ப்பே இருக்காது என்று அர்த்தமா? Does it mean there will be no hindrances? இதை செய்வதற்கு தடை இருக்காது என்று யோசிக்கிறோமா? Does it mean there will be no problems? பிரச்சனை இருக்காது, பிரச்சனை வராது என்று யோசிக்கிறோமா? There is a wrong theology. அது தவறான ஒரு தத்துவம். God's ways are in the storm and in the whirlwind. தேவனுடைய வழிகள் புயற்காற்றிலும் சூறாவளியிலும் இருக்கிறது. God's path in the sea that is uncertain. தேவனுடைய வழிகள் சமுத்திரத்தின் தண்ணீரில் இருக்கிறது, அதில் நிச்சயம் இல்லை. Problems may be there. பிரச்சனைகள் இருக்கும். Lillian was proposed to me. எனக்கு லில்லியன் அவர்கள் சொல்லப்பட்ட போது I accepted it. நான் ஏற்றுக்கொண்டேன். But after 1 month, ஆனால் ஒரு மாதம் கழித்த பிறகு my father wrote a letter to me. We don't want this proposal. என்னுடைய தகப்பனார் கடிதம் எழுதினார், இந்த சம்பந்தம் நமக்கு வேண்டாம், விட்டுவிடு என்று சொன்னார். Why? ஏன்? First time when they sent a messenger, முதல் முறை ஒரு நபரை அனுப்பின போது they said everything but one. எல்லாவற்றையும் சொன்னார்கள், ஒன்றை சொல்லவில்லையா. The second time they sent the messengers, இரண்டாவது முறை செய்தியாள் வந்தபோது at the compulsion of my wife, என்னுடைய மனைவி கட்டாயப்படுத்தி சொல்ல சொன்னதினாலே they told my parents that she is a severe asthmatic. அவர்களுக்கு ஆஸ்மா நோய் இருக்குது என்று சொல்லும்படியாய் சொன்னார்களாம். My wife made things difficult for God. தேவனுக்கு காரியங்களை கடினமாக்கினாள் என்னுடைய மனைவி. Elijah asked people to pour buckets of water on the burnt offering on the wood. Let's see if God is God, fire will leap it out. அங்கே எலியாவை கூட நீங்கள் பார்ப்பீர்களானால் அந்த கர்மேல் பர்வதத்திலே அந்த பலியை அக்கினியால் சுட்டரிப்பதற்கு தேவன் மிக கூடுதலான சக்தியை பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்பது போல அவன் தண்ணீரை கொண்டு வந்து ஊற்ற சொன்னான் பலியிலே. Same way she did. அதை போலவே அவர்கள் செய்தார்கள். If it is God's will, தேவனுக்கு சித்தமானால் nothing can stop. எதுவும் தடைபடாது. So tell the groom's people, நாங்க மணமகனுடைய வீட்டாருக்கு சொல்லுங்கள், I am an asthmatic. நான் ஒரு ஆஸ்மா வியாதிக்காரி. Number 2, இரண்டாவது, I don't want ritualistic marriage. I want a marriage in which all believers should come together. It should be a believers wedding. ஒரு சடங்காச்சாரமான பாரம்பரிய கல்யாணமா இருக்க கூடாது. எங்கள் திருமணத்திற்கு விசுவாசிகள் வந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், விசுவாச திருமணமா இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். My parents all answered her. என்னுடைய மாமனார் மாமியார் சொன்னார்கள், with those two conditions not even God can find your bride. Bridegroom. இந்த ரெண்டு நிபந்தனை நீ சொன்ன பிறகு கடவுள் கூட உனக்கு மாப்பிளையை கொண்டு வர மாட்டார் என்று சொன்னார்களாம். But she stood on. ஆனால் அவர்கள் விடாப்பிடியாய் நின்றார்கள். So my daddy said, let us forget about this proposal. இந்த சம்பந்தம் வேண்டாம், விட்டுவிடுங்கள் என்று என்னுடைய தகப்பனார் சொல்லிவிட்டார். If you want a doctor, I can get you a doctor without asthma. நான் என்ன சொன்னார், எனக்கு உனக்கு மருத்துவர் தான் பெண்ணாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உனக்கு ஆஸ்மா வியாதி இல்லாத பெண்ணை கொண்டு வர என்று சொன்னார். I was terribly shattered. என்னுடைய உள்ளத்திலே பெரிய ஒரு கவலை உண்டாகி விட்டது. We never met. நாங்கள் சந்தித்ததில்லை. We had only photographs exchanged. எங்களுடைய புகைப்படங்கள் தான் பரிமாற்றமாக இருந்தது. But I was keeping her photograph before me and every day I kept it in my notebook when I went to the lecture hall. So I had already fallen in love with her. நான் அவளுடைய புகைப்படத்தை என்னுடைய புத்தகத்தில் வைத்திருந்தேன், என்னுடைய மேஜையில் இருந்தது. நான் அவளை அதிகமாய் நேசித்தேன். So I was shattered. ஆகவே நான் முற்றிலுமாய் உடைக்கப்பட்டேன். I went to God in prayer. ஆகவே தேவனை நோக்கி ஜெபித்தேன். The Lord guided me to read Psalm, a book, Job 42nd chapter, 2nd verse. யோபின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க தேவன் நடத்தினார். I want young people to take this to heart. இந்த இளைஞர்கள் இதயத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். Job 42 and verse 2. யோபு 42:2. I know that you can do everything. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். And no purpose of yours can be with him. நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். When I read these words, இந்த வார்த்தையை வாசித்த பிறகு the burden from my heart lifted. என் இதயத்தின் பாரம் எல்லாம் நீங்கி விட்டது. Next 2 months, அடுத்த 2 மாதங்கள் absolutely no news. எந்த ஒரு செய்தியும் எனக்கு கிடைக்கவில்லை. I was busy with ministry. என்னுடைய ஊழியத்தில் அதிகமாக இருந்தேன். Then my daddy wrote another letter. என்னுடைய தகப்பனார் திரும்ப ஒரு கடிதம் எழுதினார். Stanley, I think we should reconsider this proposal. இந்த சம்பந்தத்தை திரும்ப யோசிக்க வேண்டும் என்று யோசிக்கிறேன். I did not persuade him. நான் அவரை கேட்கவே இல்லை. But my Bible says. என் வேதம் சொல்கிறது. Oh Lord, தேவனே, you can do everything. நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். What you have decided. நீர் எதை தீர்மானித்தீரோ. No force on earth or heaven can. இந்த பூமியிலே இல்லாவிட்டால் பரலோகத்தில் இருக்கிற எந்த சக்தியும் தடைபடுத்தாது. எங்களுக்கு திருமணமாகி விட்டது. 27 ஆண்டுகள் முடிந்து விட்டது. Dear young people, அருமை வாலிப நண்பர்களே, if you are in doubt, நீங்கள் சந்தேகத்தில் இருந்தால் don't. கவலைப்பட வேண்டாம். Wait. நீங்கள் காத்திருங்கள். Relax. நீங்கள் தளர்த்தி கொடுங்கள். If you marry in haste, நீங்கள் அவசரப்பட்டு திருமணம் செய்தால் you will worry at leisure. நீதானமாய் கவலைப்படுவீர்கள். God will perfect everything concerning you. தேவன் உங்களை குறித்து நினைத்திருக்கிற யாவையும் பூரணப்படுத்துவார். I have 2 booklets to introduce to you. உங்களுக்கு இந்த காலை நேரத்தில் அறிமுகப்படுத்த 2 புத்தகங்கள் உண்டு. Whom to marry, யாரை திருமணம் செய்வது. Why not wait? பொறுத்திருங்களேன், கொஞ்சம் பொறுத்திருங்களேன். Whom to marry, யாரை திருமணம் செய்வது. Why not wait? கொஞ்சம் பொறுத்திருங்களேன். Each 2 rupees. இரண்டுமே 2 ரூபாய் விலை ஒவ்வொன்றும். These booklets will be available when you get out from. நீங்கள் இங்கிருந்து போகும்போது இந்த புத்தகங்கள் வெளியே இருக்கும், நீங்கள் வாங்கி கொள்ளலாம். Each one take one set. ஒவ்வொருவரும் ஒரு செட் வாங்கி கொள்ளுங்கள். Now young people, please stand up. I want to pray for you. இளைஞராகிய உங்களுக்காக ஜெபிக்க ஒருமுறை நீங்கள் தயவு செய்து எழும்பி நிற்கலாம். Unmarried young people, திருமணமாகாத இளைஞர் அனைவரும் close your eyes, கண்களை மூடுவோம் and bow your heads before God in reverence. தேவனுக்கு முன்பாக தலை வணங்குவோம். God is interested in your marriage. தேவன் உங்கள் திருமணத்தில் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். The person is already born. உங்களுக்காக வாழ்க்கை துணையாய் வர வேண்டியவர் ஏற்கனவே பிறந்து விட்டார். God knows who that person. யார் அந்த நபர் என்று தேவனுக்கு நன்றாகவே தெரியும். You have to simply find that person out. And the number yaar endru neenga kandupidikka vendum avladhan. God is not interested to play hide and seek with you in this matter. Indha kaariyathil kannamoochi aatam vilaiyada devanukku akkarai illai. No father will play hide and seek with his son or daughter regarding marriage. Thirumanathai kurithu endha oru thagappano thaayo thanude pillayodu vilaiyada maatargal. God is concerned. Devan karishanai ullavar. Commit your way to the Lord. Unde valiyai kartharukku oppuvi. Trust in him. அவரில் நம்பிக்கையாயிரு. He will bring it to pass. அவரே காரியங்களை வாய்க்கப் பண்ணுவார். Gracious heavenly Father, கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, we thank you this morning. இந்த காலை நேரத்தில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Because you are a sovereign God. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். You are a creator God. நீர் சிருஷ்டிகர்த்தராகிய தேவன். You are a covenant God. நீர் உடன்படிக்கை காக்கிற தேவன். You are a God who cares for us. நீர் எங்களை விசாரிக்கிற தேவன். You are interested in the marriage of your children. உம்முடைய பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையை குறித்து நீர் கவலையுள்ளவர். I pray for every young man and every young woman who is standing here at this moment. இந்த வினாடி இந்த நேரத்தில் உம்முடைய சன்னிதானத்தில் இருக்கிற இங்கே வாலிப தம்பிமார் தங்கைமார் ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. I pray O God that your perfect will shall be performed in their life, especially in their married life. ஆண்டவரே இவருடைய வாழ்க்கையிலே மிக குறிப்பாக திருமண வாழ்க்கைக்கு அடுத்ததில் உம்முடைய பரிபூர்ண சித்தம் நடைபெற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். No one should miss your perfect will and get settled with your second best. ஆண்டவரே நிற்கிற ஒருவராகிலும் உம்முடைய பரிபூர்ண சித்தத்தை விட்டுவிட்டு இரண்டாம் நிலை அனுமதி சித்தத்தில் வரக்கூடாது ஆண்டவரே. Help them Lord to discern the circumstances as you order in their lives. அவருடைய வாழ்க்கையில் நீர் கட்டளையிடுகிற சந்தர்ப்ப சூழ்நிலை சரியாய் நிதானிக்கத்தக்கதாக நீர் அவளுக்கு கிருபை அளியும். Let them keep their eyes open to see what you show unto them. அவர்களுக்கு நீர் காட்டுவதை காணத்தக்கதாக அவருடைய கண்களை நீர் திறந்தருளுவீராக. Give them grace and heart of obedience. கீழ்ப்படிதலின் இதயத்தை நீர் அவளுக்கு தருவீராக. Fill them with practical wisdom to say yes or no. ஆண்டவரே ஆம் என்று சொல்லவோ இல்லை என்று மறுக்கவோ தேவையான கிருபைகளை ஆண்டவரே நீர் வெளிப்பாடுகளை அவளுக்கு தருவீராக. Make all situations to fall in line. எல்லாம் சூழ்நிலைகளும் சரியாய் வரிசைப்படி வர உதவி செய்யும். Pray for their parents. அவருடைய பெற்றோருக்காய் ஜெபிக்கிறேன். Their relatives. அவருடைய உறவினர்களுக்காய். Their brothers and sisters. அவருடைய உடன் பிறப்புகளுக்காய். Their people around them. அவரை சுற்றி இருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். Their leaders. அவருடைய தலைவர்களுக்காய். Their bosses. அவருடைய வேலை கொடுக்கிறவர்களுக்காய். We pray that all of them will work together with your plan so they get the right person for their marriage. அவருடைய வாழ்க்கையின் திருமணத்திற்கு ஏற்ற நபரை கண்டுகொள்ளத்தக்கதாக இவர்கள் எல்லாம் ஆண்டவரே ஒத்துழைக்கத்தக்கதாக சரியான நபரை தெரிந்தெடுக்க உதவியாயிருக்க உதவி செய்யும். Oh God of Abraham, ஏப்ரஹாமின் தேவனே, help these children. இந்த அருமையான பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. Oh God of Isaac, ஈசாக்கின் தெய்வமே, help these dear ones. இந்த அருமையான மக்களுக்கு உதவி செய்யும். Thank you for hearing our prayer. எங்கள் ஜெபங்களை நீர் கேட்டதற்காக நன்றி. In Jesus name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. Amen. Please be seated. தயவு செய்து உட்காருங்கள். God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.